Daily Taste the Daily. அம்பேத்கருக்கு எதிராக அம்பேத்கரையே நிறுத்திய ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட் தான் இந்த ஆணை. இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம்? தாழ்த்தப்பட்டவர்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க திமுக வந்து திராவிடர் இயக்கம் வந்து தாழ்த்தப்பட்டோன்னு பேரை வச்சு நம்மளை அசிங்கப்பட்டுச்சு அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் படித்தேன். படிக்கும் போது சந்திரசூட்டி எழுதியிருக்காரு. அவருடைய புக்கிலேருந்து கோட் பண்ண ஒரு விஷயம், இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்ன்ற வார்த்தையை கிறிஸ்டியன்கள் கொடுத்தாங்கன்னு எழுதி வச்சிருக்காரு ஜட்ஜ்மெண்ட்டில். சவுத் போரோ கமிட்டி, அவர் கிறிஸ்டினாக இருக்கலாம், சவுத் போரோ கமிட்டி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிஃபர்மேஷன் கமிட்டி. அதுக்கு முன்னாடி இந்த மிண்டோ மார்லி கமிட்டியில் வந்து அன்டச்சபிள்ஸ் எழுதியிருக்காங்க. அன்டச்சபிள்ன்றது ரொம்ப மோசமாக இருக்குது, அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஸ்ட் அப்படின்னு பொலிட்டிக்கலாக மாத்துறாங்க. இதை வந்து கிறிஸ்டின் எழுதினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஏன் உடனடியாக பிஜேபி முன்னு வந்து எதுக்கும் வந்து வாய் திறக்காதவங்க டக்குன்னு வந்து நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு ஏன் சொன்னான்? யாராவது அதுக்கு வந்து கேள்வி கேட்டாங்களா? பிஜேபி எது சொன்னாலும் எதிர்க்கக்கூடியவர்கள் கூட, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் கூட பிஜேபி பக்கம் போய் நின்றுட்டாங்க டக்குன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் எப்பெல்லாம் நின்றுருன்னு நான் ஒரு பட்டியல் கொடுக்குறேன். இப்போ ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறேன். காங்கிரஸ் 1956 அமெண்ட்மெண்ட்டில் அம்பேத்கர் சொன்ன அந்த விஷயத்தை சிங்கிள் கம்யூனிட்டியாக ட்ரீட் பண்ணுன்ற விஷயத்தை காலி பண்ணிட்டாங்க. பிஜேபி என்ன பண்ணுதுன்னா அவர்களுக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் கான்ஸ்டிடியூஷனில் கொண்டு வரணும். ஒன்று வந்து ஆர்டிகல் 370 நீக்கணும். 370 வந்து ஜம்மு காஷ்மீருக்கான விஷயம். நீக்கிட்டாங்களா? நீக்கிட்டாங்க. மைனாரிட்டி என்கின்ற சொல்லே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அதை நீக்கிறதுக்கான வேலையை தொடங்கிட்டாங்க. அதுக்கு அவங்க எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பிஜேபி வந்தோடனே எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 2020 ஆங்கிலோ இந்தியனுக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷனை அவர்கள் ரத்து செய்தார்கள். யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. சென்னை தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரே ஒரு ஆங்கிலோ இந்தியன் மெம்பர் மட்டும் நியமன உறுப்பில் யாராவது ஒரு இங்கிலீஷில் ஆங்கிலோ இந்தியன் லேடியோ யாரோ ஒருத்தர் போடுவாங்க, அவங்க போய் உட்காந்து வேடிக்கையாவது பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் அதை கூட இந்தியாவில் எல்லா சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலேயும் ரிப்பீல் பண்ணாங்க. ஸோ முதல் மைனாரிட்டியை காலி பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது அவங்களுடைய டார்கெட் முஸ்லீம். பிஜேபியை பொறுத்தவரைக்கும் எந்த முஸ்லீம் உறுப்பினரும் பிஜேபியில் இன்றைக்கி ஒரு எம்பி கூட கிடையாது. மற்ற கட்சியில் 24 பேர் இருக்காங்க. ஸோ அவர்களின் மக்கள் தொகை அடிப்படையில் கூட இன்றைக்கி இல்லை, வெறும் 5% தான் மக்கள் தொகை அடிப்படையில் உள்ள 24 எம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய எண்ணிக்கையும் குறைச்சாயிடுச்சு. ஸோ அவர்களுடைய அடுத்த டார்கெட் யாராக இருக்கும்? 111 பேர் இருக்கிற தலித்துகள் தான் அவர்களுடைய அடுத்த டார்கெட். இப்போ இந்த டார்கெட்டை எப்படி உடைக்கிறது தான் வேலை அவங்க. அப்போ இதுக்கான வேலை எப்படி தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேலையாக அவங்க தொடங்குறாங்க. ஒன்று வந்து இது வந்து 2017 அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு சர்க்குலர் வெளியிட்டாங்க. அந்த சர்க்குலர் என்னென்னா, இனிமேல் தலித் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, எந்த அரசு ஆவணங்களிலும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய காஸ்ட் இண்டஸ் அப்புறம் வந்து இந்த தலித்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய உயர் ஜாதின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறவனுங்க எல்லாம் சேர்ந்து அரசாங்கமே சொல்லிடுச்சு நீங்கள் ஏன் தலித்துன்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. ஏன் இதை சொல்லலாம்? தலித் என்கின்ற வார்த்தை இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்களை மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற அந்த வார்த்தை தலித் என்கின்ற வார்த்தை ஒன்றிணைக்கிறது ஒரு அடையாளத்தை கொடுக்குது. இந்த அடையாளத்தை அழிச்சிட்டா இவர்கள் ஒன்றிணைய முடியாது. அப்ப யாரா இருப்பான்? அவன் சொந்த ஜாதியா தான் இருப்பான். இந்த சர்க்குலர் போட்டு தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பிட்டாங்களே, ஏன் இது வந்து பீகார், மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசில நடைமுறை படுத்தவே முடியல இன்னும் கூட? ஏன்னா ஆர்டர் போட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய சேரிகளுக்கு பெயர் வந்து தலித் பஸ்தி. தலித் பஸ்தினா இங்க சேரின்னு சொல்றாங்க இல்லையா, அங்க நார்த் இந்தியாவில் அதுக்கு தலித் பஸ்தி. எல்லா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லயும் தலித் பஸ்தின் தான் இருக்கு. இவன் டாக்குமெண்ட் வந்து தலித் பஸ்தி எடு அப்படின்னு சொல்லிட்டான்னா அது யாருன்னு கூப்பிடுவாங்க? அப்புறம் அங்கே மகர்வாடா மாங்குவாடா தனித்தனி ஜாதியாக பிரியுதா? தனித்தனி ஜாதியாக டாக்குமெண்ட்லேயே பிரிஞ்சிருது. அப்போ அவன் மைண்டுக்குள்ள அவன் சுயசாதியாக தான் நிற்பானே தவிர ஒரு பொது அடையாளத்துக்குள்ள அவனை கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக பிஜேபி அனுப்பிய ஒரு குண்டு இது. இந்த லெட்டரை 18 ஒரே வருஷத்தில் 2 லெட்டர் அவங்க சர்க்குலேட் பண்ணாங்க. பல பத்திரிகைகள் ஒத்துக்கலை, நாங்கள் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் தலித்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் அவர்கள் குறியாக இருந்தார்கள். தலித் யூனிஃபிகேஷனை கெடுப்பதின் மூலமாக உடைப்பதின் மூலமாக ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுடைய பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனை முதல்ல உடைக்கணும். ரெண்டாவது, இவர்களுக்குள்ள வந்து இடஒதுக்கீட்டை ஒரு தூக்கி போட்டுட்டு சப் கிளாசிஃபிகேஷன் அப்படி தூக்கி போட்டு இவர்களுக்குள்ள முதல்ல அடிச்சிக்கணும். நான் கேட்குறேன் இன்ன வரைக்கும், இது யாரும் கேட்காத கேள்வி, இது வரைக்கும் எஸ்சி எஸ்டி எம்பி எம்எல்ஏ இது வரைக்கும் அவங்க என்ன வேலை செய்யணும்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட இந்த 70 போட்டதே இல்லை. ஏன் போடலை? இவர்கள் அத்தனை பேரும் என்ன வேலை செஞ்சாங்க, என்ன பணிகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எவால்யூஷன் நடந்திருக்குதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எவால்யூஷன் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எவால்யூஷன் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஏன் நடக்கலை? ஏன்னா அவர்கள் அத்தனை பேருமே ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ பெரிய கட்சிகளுடைய பார்ட் அண்ட் பார்சலாக தான் இருக்கிறாங்க. இதை பற்றி ஏதாவது ஒரு ஆய்வு நடந்ததான்னா
உத்தரப்பிரதேசத்தில் ஒரே ஒரு ஆய்வு நடந்துச்சு. இது ஒரு டிசர்டேஷன் கொடுத்தாங்க, ஒரு யூனிவர்சிட்டி ஆய்வில் அவன் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டான். எஸ்சி எம்பிக்கள் அத்தனை பேருமே அவங்க ஃபீல் பண்ணுறது எல்லாம் காமன் எம்பிக்கள் எப்படி இருப்பாங்களோ அது போல தான் ஃபீல் பண்ணுறான், இந்த மக்களுக்காக பெருசாக பேச மாட்டான்ற அந்த ஆய்வில் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒருத்தர் போட்டுக்கிறார், ஒரு ஜெயின் ஒருத்தர், அசோக் ஜெயின் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் என்ன கேட்குறாருன்னா, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல எஸ்சி எஸ்டிக்கான ஒரு ரிசர்வேஷன் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களே, இது வந்து செல்லுமா, இது வந்து இருக்கலாமா, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து எதுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. 2020 ஃபைல் பண்ணப்பட்ட கேஸு இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது, 23 கடைசியாக வந்திருக்குது, இன்னும் அடுத்தது எப்போ வரும்னு தெரியல. இன்றைக்கி சப் கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்து ஆர்டிகல் 341 உடைச்ச மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா, 341 ஸ்கிராப் பண்ணிட்டாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக சில்லறத்தனமான இந்த இடஒதுக்கீட்டுக்கு நாம் போராடுறதை விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக அடிமடியிலேயே கை வைக்கிற வேலையை தான் இன்றைக்கி பிஜேபி தொடங்கியிருக்கு. இவ்வளோ ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் ரிசர்வேஷன் எவ்வளவு நிரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு புள்ளி விவரத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வெளியிட மாட்டுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வெளியிட மாட்டுது. ஆனால் அன்அஃபிஷியலாக எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்டில் பார்க்கும்போது உயர் பதவிகளை எல்லாம் 2% தான் எஸ்சி எஸ்டி இருக்கிறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் 2-3%. கேட்டகரி குறைய குறைய 100% எங்கே இருக்கிறாங்கன்னா, துப்புரவு பணியில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி துப்புரவு பணிகளும் அவுட் சோர்சிங் பண்ணிட்ட பிறகு அதுலேயும் இடம் இல்லாத போச்சு. அப்போ இடஒதுக்கீட்டு நீ அடிச்சுக்கோ, ஆனால் இடஒதுக்கீடு நான் கொடுக்க மாட்டேன், படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வருவோம், ஃபில் பண்ணவும் மாட்டேன். இந்த 70 வருஷத்தில் எவ்வளவு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு, எவ்வளவு பணியிடங்கள் காலியாக இருக்கப்பட்டிருக்கு, இந்த கேள்வியை இந்த சப் கிளாசிஃபிகேஷனை ஆதரிக்கின்ற தோழர்கள் வந்து கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கிடைக்காத ஒரு இல்லாத ஒரு இடத்துக்கு இப்போதான் இப்போ அருந்ததிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க, அவர்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே அதை நம்ம வரவேற்கணும், தப்பு இல்லை. ஆனால் எதுக்காக சண்டை போடுறாங்கன்னா, கிடைக்கித்திருக்கின்ற இந்த வெறும் 16-18% கிடைக்க வேண்டிய இடத்துல 2% கிடைச்சிருக்குதுல, இந்த 2%க்குள்ள இன்னைக்கு சண்டை நடந்துங்க. எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலையை தலித் மக்களை இன்றைக்கி மோத விட்டுட்டு, ஒரு பக்கம் எல்லா அதிகாரத்தையும் ஒரு பக்கம் அனுபவித்து கொண்டு இந்த மக்களை மோத விட்டு இருக்கிற இந்த இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த சிண்டு முடிக்கிற வேலை இருக்குது இல்லையா, இந்த சிண்டு முடிக்கின்ற வேலையை தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு செஞ்சுருக்குது அப்படின்ட்டு தான் என்னுடைய கருத்து. இப்போ அருந்ததிகள்கிட்ட பெரிய பதட்டம் வந்துருக்குது, இவர்கள் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பேசுறது மூலயமா எங்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இவர்கள் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இடஒதுக்கீட்டுக்கு அருந்ததிரி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நிற்கல, இடஒதுக்கீடே இருக்குமான்ற இடத்துல தான் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், வெறும் உணர்ச்சப்பட்டு வச்ச கோரிக்கையை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ அப்படி இல்லை. எதிர்காலத்தை பார்க்குறோம். ஒரு அம்பேத்கரிஸ்டோடைய வேலை என்னென்னா, விஷனரியாக இருக்கணும், அதான் முக்கியம். அம்பேத்கரை நீங்கள் இங்கே ஒன்றுமோ அங்கே ஒன்றுனா பிடிச்சிட்டு அம்பேத்கருடைய சமூக நீதிக்கு நீங்கள் எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி கட்டமைக்கிறது என்பது முற்போக்காளர்கள் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சில முற்போக்காளர்கள் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, அவர்கள் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் படித்து காட்டுற வீடியோலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. என்ன இது, எந்த அடிப்படையில் இவங்க இதெல்லாம் படிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்க? அதில் வந்து நான் தான் சொன்னேன், சந்திரசூட் சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் அப்படின்ற வார்த்தையை ஒரு கிறிஸ்டியன் கொடுத்தாருன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்க, எப்படி புரியும் உங்களுக்கு அதை? இந்த ஹிஸ்ட்ரி, இவ்வளோ ஹிஸ்ட்ரி தெரியணும், இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு எந்தெந்த மாதிரியான கட்டங்களை கடந்து அதை சாதித்து ஒரு கட்டத்தில் எல்லாமே இல்லாமல் போய் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் நுழைஞ்சி அரசமைப்பு பேரவைக்குள்ள நுழைஞ்சி அதை காப்பாற்றி கொண்டு வந்து அதை காங்கிரஸ் 56 எப்படியெல்லாம் உடைச்சி திரும்ப பிஜேபி எப்படியெல்லாம் அதை உடைச்சி இடஒதுக்கீட்டே இல்லாமல் பண்ணிவிட்டு அது வெறும் காலி டப்பாவை நம்ம கையில் கொடுத்துட்டு இந்த காலி டப்பாவுக்கு நீங்கள் சண்டை போட்டுங்க, நாங்கள் மட்டும் அதிகாரத்தில் இருப்போம் என்று அவர்கள் சொல்லுகின்ற இந்த அரசியல் விளையாட்டுக்கு தலித்துகளும் அருந்ததிரிகள் கூட பலியாக வேண்டாம். ஒரு நெருக்கடியான ஒரு சூழல், உச்சநீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பு இந்தியா முழுவதும் கடுமையான விவாதங்களையும் கொந்தளிப்புகளையும் உருவாக்கி தலித் மக்களிடையே ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. இந்த சூழலிலே இதை புரிந்து கொள்ள வேண்டியது நமது கடமை, இந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டியது, இதற்கு பின்னுள்ள அரசியல் எப்படியெல்லாம், இதற்கு பின்னால் அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் கருத்துக்களை கூட முன்வைக்க முடியாத ஒரு சூழல். இடஒதுக்கீட்டை, உள் இடஒதுக்கீட்டை ஆதரித்தாலும் பிரச்சனை, எதிர்த்தாலும் பிரச்சனை என்கின்ற ஒரு இக்கட்டான சூழலிலே
தலித் மக்களுக்கு போராடுகின்ற தலைவர்களுக்கு ஒரு சூழல் வந்திருக்கிறது. இதுவரையில் இப்படி ஒரு சூழல் வந்ததில்லை என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட, அம்பேத்கர் காலத்திலே கூட இப்படி வந்தது. பிரச்சனை எங்கே இருந்து நம்மிடத்திலிருந்து தொடங்குகிறது என்றால், இந்த இடஒதுக்கீடெல்லாம் எப்படி கிடைத்தது என்று தெரியாத காரணத்தினால், இதில் என்னென்ன நடந்தது, இதற்கு பின்னால் இருந்த இரகசியங்கள் என்ன, அரசமைப்பு சட்ட பேரவையில் இதெல்லாம் எப்படி கொண்டு வரப்பட்டது என்கின்ற விவரங்கள் நம்மிடையே விவாதிக்கப்படவே இல்லை. நான் அரசியலில் நீண்ட காலம் இருந்தால் கூட இவ்வளவு நுட்பமான பிரச்சனைகளை எடுத்து விவாதிக்கின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதா என்றால் அது இல்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அரசியல் மேடைகளில் நாங்கள் பேசுவதும், தலைவர்கள் உரையாற்றுவதும், மக்களுக்கு விளக்குவதும் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நுட்பமான விஷயங்களை பொது மேடைகளில் பேச முடியாத ஒரு சூழல், அதை கேட்கின்ற ஒரு மனநிலையோ, அதை உள்வாங்குகின்ற ஒரு திறனோ எளிய மக்களுக்கு இல்லாத காரணத்தினால்தான், உணர்ச்சி வசப்படுகின்ற மக்களாக இருக்கின்ற காரணத்தினால் இதுபோன்ற நுட்பமான பிரச்சனைகளில் அறிவியல் சம்பந்தப்பட்ட, பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகளிலெல்லாம் நாம் கருத்து சொல்ல முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றோம். தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த அவைக்கு வந்து இந்த சப்ஜெக்டை பேசுவது பழைய நினைவுகளையெல்லாம் எனக்கு கிளர்த்தி விட்டது. இந்த அவையில், இந்த இடத்திலே நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருக்கின்ற பொழுது ஒன்றிய அரசு ஒரு ஆணையை பிறப்பித்தது. குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் ஃபார் மெடிக்கல் அண்ட் சயின்சஸில் ஒரு ஆணை பிறப்பித்திருந்தார்கள். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிரிவுகளில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு இனிமேல் இல்லை என்கின்ற ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பு வந்த உடனே இந்தியாவே கொதித்து எழும் என்று நாங்களெல்லாம் எதிர்பார்த்தோம். ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடே இல்லை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ்களில். அப்பொழுது நான் மாணவனாக, சட்டக்கல்லூரி மாணவனாக பிஜி எல்லாம் முடித்துவிட்டு சட்டக்கல்லூரிக்கு நுழைந்த பிறகு இந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும் என்று நினைத்து சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர்களை எல்லாம் நான் ஒருங்கிணைத்தேன். அவர்களிடத்திலே இதை பற்றியெல்லாம் போய் இரவு பகலாக ஹாஸ்டல்களில் உட்கார்ந்து பேசி ஒரு இயக்கத்தை கட்டினோம். இந்த இடத்திலே தான் அந்த இயக்கத்தை கட்டுவதற்கான முதல் கூட்டமே நடைபெற்றது. ஆனால் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்புகளில் மருத்துவ ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்கின்ற மத்திய அரசின் ஆணையை எதிர்த்து நாங்கள் நடத்திய போராட்டத்திற்கு ஒரே ஒரு மருத்துவ மாணவர் கூட வரவில்லை. இந்த இடத்திலே அதற்கான அமைப்பை எனது தலைமையிலே தான் ஆரம்பித்தோம். அனைத்து கல்லூரி மாணவர் கூட்டமைப்பு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதை இந்த இடத்திலே தான் ஆரம்பித்தோம். மருத்துவ மாணவர்கள் வராவிட்டாலும் கூட சட்டக்கல்லூரி மாணவர்களையும் லயலோ கல்லூரி மாணவர்களையும் வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சென்னையிலே நடத்தி முதல்வரை சந்தித்து மனுவை கொடுத்து, அப்பொழுது கலைஞர் இருந்தார், மனுவை கொடுத்து இதற்கு ஏதாவது செய்யுங்கள் என்று ஒரு விவாதத்தை துவக்கினோம். ஆனால் கடைசி வரையிலே மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எந்த போராட்டத்திலும் இறங்காமல், குறிப்பாக ஓபிசி மாணவர்கள், அவர்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி போனதென்றே தெரியாது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ்களில். காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு வந்தது, கொடுக்கப்பட்டது என்கின்ற வரலாறு அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால், அதற்கு பிறகு எம்பிபிஎஸ், பிறகு எம்டிஓ அல்லது அதற்கு மேற்பட்ட படிப்புகளிலோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு இன்று வரையில் கிடையாது. ஸோ அந்த நினைவு எனக்கு இந்த இடத்திலே வந்தபொழுது எனக்கு தோன்றியது. இந்த பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட் இந்த ஆணையை பிறப்பித்த உடனேயே 6:1 என்கின்ற அடிப்படையிலே பிறப்பித்திருக்கிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எல்லாம் படித்து பார்த்தேன். பல இடத்திலே அம்பேத்கரை கோட் செய்திருக்கிறார்கள்,
அம்பேத்கர் இதை சொன்னார், அதை சொன்னார், இதை சொன்னார் என்று எல்லா இடத்துலையும் அம்பேத்கரை பிச்சு பிச்சு அங்கே எங்கே சேர்த்து சேர்த்து ஒரு பெரிய டெக்ஸ்டை உருவாக்கியிருக்கிறார்கள். அம்பேத்கருக்கு எதிராக அம்பேத்கரையே நிறுத்திய ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட் தான் இந்த ஆணை. ப்ரியாம்பிளிலிருந்து அந்த காப்பி மட்டும் நான் கொண்டு வரல, ப்ரியாம்பிளில் என்னென்ன சொல்கிறாங்க, ஈக்விட்டி டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசுகின்ற விஷயத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு இடஒதுக்கிட்டு முழுவதுமாக அக்குவேராக ஆராய்வதாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு மூன்று அடிப்படை இருக்கிறது. அதிலே நான் பின்னால் பார்ப்போம், அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட விவரத்தை எல்லாம் நான் பின்னால் விளக்குவேன் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இடஒதுக்கீட்டை தலித் மக்கள் பெறுவதற்கு என்ன செய்தார்கள், எப்படி இந்த எந்தெந்த பாதைகளை எல்லாம் கடந்து எப்பேற்பட்ட வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் கண்டுபிடித்து தங்களுக்குள் இருந்த பிளவுகளை எல்லாம் எப்படி அகற்றிவிட்டு எப்படி அதை அடைந்தார்கள் என்கின்ற விவரத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், இடஒது ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம் உங்களுக்கு புரியும். இரண்டாவது, இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு இவர்களுக்கு இருந்த ஒரு மெயின் கோல், அடிப்படையான ஒரு நோக்கம், அது எப்படி இருந்தது என்பதை இந்த தலைமுறை உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை தான் நான் முதலிலே உங்களுக்கு விளக்கிவிட்டு அதற்கு பிறகுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்குள்ளேயே நான் வரப்போகிறேன். முதலிலே இடஒதுக்கீடு எப்படி கிடைத்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த அடிப்படையிலே இவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிபிடி கொஞ்சம் போட்டுருக்கோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் எந்த அடிப்படையில் வழங்கப்படுகிறது? மணி பேசும்போது கூட சொன்னாங்க, அவங்க பேசும்போது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து ஹோமோஜீனியஸ் கம்யூனிட்டி கிடையாது, ஹெட்ரோஜீனியஸ் கம்யூனிட்டி. அது எஸ் இது ஹெட்ரோஜீனியஸ் கம்யூனிட்டி தான். இந்தியா முழுவதும், இந்தியாவே ஒரு ஹெட்ரோஜீனியஸ் கண்ட்ரி. இன்னும் கேட்டால் அம்பேத்கர் சொல்வார், இந்த இடத்தில் இந்தியாவில் வந்து தனி மனிதனே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். மனிதனே கிடையாது இந்தியாவில், தெர் இஸ் நோ ஹியூமன், தெர் இஸ் நோ மேன், ஒன்லி சொசைட்டி. ஹெட்ரோஜீனியஸ் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, சாதிகளாக பிளவுண்ட ஒரு சமூகம் தான் இது. இங்கே மனிதனும் கிடையாது, வெறும் குழுக்கள் மட்டும்தான். இது தலித் மக்களுக்கும் பொருந்தும். ஆனால் எப்பொழுது இந்த இடஒதுக்கீடு பற்றின ஒரு கேள்வி இவர்களுக்கு தோன்றியது? உங்களுக்கு தெரியும், 1885 ஆண்டு காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. 87 தேர்தலை மையப்படுத்தி 85 தேர்தல் காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. 87 வந்து ஒரு தேர்தல் வந்தது. முதன்முறையாக இந்தியாவிலே உள்ளாட்சி தேர்தல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. உள்ளாட்சி தேர்தல்களில் அறிமுகப்படுத்த அந்த தேர்தலை அறிமுகப்படுத்தினால் யார் போட்டியிடுவார்கள்? பிரிட்டிஷ்காரர்கள் தேர்தலை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கேண்டிடேட்டை எங்கிருந்து அவர்கள் தேர்வு செய்வார்கள்? அவங்க தான் தேர்தல் நடத்த போகிறாங்க, கேண்டிடேட் வேணும் அவங்களுக்கு, யார் நிற்பார்கள்? அதை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டது தான் காங்கிரஸ். 1885 ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் நிலச்சு வாழ்ந்தார்களும் இவர்களெல்லாம் சேர்ந்து, அரசோடு நெருக்கமானவர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கியது தான் காங்கிரஸ். 87 நடந்த தேர்தலிலே அந்த இயக்கத்திலே இருந்தவர்களும் தமிழ்நாட்டிலே மற்ற இந்தியா முழுவதும் இருந்த வியாபாரிகளும் எல்லாம் சேர்ந்து தான் முதல் தேர்தலிலே போட்டியிட்டார்கள், உள்ளாட்சி தேர்தலில். 2 பிற்பாடு வரப்போகின்ற தேர்தலுக்காக 2 முன்பே ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. எதற்கு ஒரு வெள்ளக்காரன் வந்து காங்கிரஸை உருவாக்கி கொடுத்தார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் இதுதான். தேர்தல் நடந்து முடிந்த உடனேயே
அதிகாரத்தை முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக அதிகாரத்தை சுவரித்த உடனேயே அரசியல் உணர்வு என்பது அதிகமாகிவிட்டது. உயர் சாதிகாரர்கள் எல்லாம் முனிசிபல் அலுவலகங்களிலும் முனிசிபல் அவைகளிலும் கார்ப்பரேஷன் அவைகளிலும் உட்கார்ந்து கொண்டு நகரங்களுக்கான திட்டங்களை தீட்டுகின்றார்கள். தீட்டும் பொழுது இவர்கள் மட்டும் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு அதிகார உணர்ச்சி, அவர்களை வந்து நாங்களும் அதிகாரத்தில் அமர வேண்டும் என்கின்ற வேட்கை உருவாகிறது. அடுத்த 2 ஆண்டுகளில் 89க்கு பிறகு இந்தியா முழுவதும், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் எல்லா சாதிகளை சேர்ந்தவர்களும் இயக்கங்களை உருவாக்குகிறார்கள். அப்படி உருவானது தான் பரையர் மகாஜன சபை, அப்படி உருவானது தான் ஆதி திராவிட மகாஜனசை சபை, அப்படி உருவானது தான் வன்னியர்களுக்கான சபை, அப்படி உருவானது தான் பிராமணர்களுக்கான அமைப்பு, முஸ்லீம்களுக்கான அமைப்பு என்று எல்லோரும் அந்த தேர்தலை மையப்படுத்த அடுத்த 2-3 ஆண்டுகளில் வரிசையாக அமைப்புகளை தொடங்கி கொண்டிருந்தார்கள். இந்த பொலிட்டிக்கல் மூமெண்ட்டை யாரெல்லாம் முதலில் புரிந்து கொண்டார்களோ அவர்கள்தான் விஷனரிகள், அவர்கள்தான் இந்தியாவையே வடிவமைத்தவர்கள். நான் எப்பொழுதும் சொல்வேன், சென்னை தான் இந்தியாவையே வடிவமைத்தது, நவீன இந்தியாவையே சென்னை தான் வடிவமைத்தது. வேறு எந்த இடத்துலையும் பெருசாக அப்பேற்பட்ட இயக்கங்கள் தோன்றவில்லை. அதற்கு பிறகு தோன்றிய இடம்தான் பாம்பே. பாம்பேயில் தான் அங்கே மிகப்பெரிய இயக்கங்கள் அதற்கு பிற்பாடு வளர்ந்து பல இடங்களில் அது பரவ தொடங்கியது. ஸோ பேசிக் ரூட் வந்து சென்னை, மெட்ராஸ். படிப்படியாக விக்டோரியா ப்ரொக்ளமேஷனுக்கு பிறகு விக்டோரியா அரசாங்கம் வந்து நேரடியாக இந்தியாவை ஆட்சிக்கு எடுத்துட்ட பிறகு பல சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள். அரசியல் அரசாங்கத்தை பங்கேற்க செய்தால்தான் அரசாங்க நடவடிக்கைகளை வந்து அவர்கள் செய்ய முடியும். அதுக்காக நிறைய கான்ஸ்டிடியூஷனல் டாக்குமெண்ட்ஸ் அவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்புறம் இந்த மக்களை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு அவங்களுக்கு தோணும் பொழுது தான் முதல் சென்சஸ் 1891 அவர்கள் எடுக்கிறார்கள். சென்சஸ் எடுத்த உடனேயே 72லேருந்து அதுக்கு நிறைய ஃபுல் சென்சஸ் 91 ஃபுல் சென்சஸ், அதுக்கு முன்னாடி அங்கே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஃபுல் சென்சஸ் அதில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒவ்வொரு கம்யூனிட்டியும் தங்களை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறதுக்கு முன் வராங்க. அப்போ தான் அந்த சென்சஸில் தான் அயோத்திதாசர் சொன்னார், எங்களை எல்லாம் தமிழர்களாக, ஆதி தமிழர்களாக, ஆதி திராவிடர்களாக நீங்கள் சொல்லணும் அப்படின்லாம் கோரிக்கை வச்சது அந்த சென்சஸில் தான். அந்த சென்சஸும் ஒரு அரசியல் பூமை உருவாக்கிடுச்சு. அதற்கு பிறகு எல்லாம் ஒரு படிப்படியாக காங்கிரஸில் அதிகமான சாதி இந்துக்களும் பங்கெடுத்த உடனேயே முஸ்லீம்களுக்கு பெரிய இயக்கம் உருவாகி நமக்கு அந்த இடத்துல இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கான முதல் இயக்கமே வந்து 1900 தான் உருவாகுது. அப்போது 10 ஆண்டுகளுக்கு ஒருமை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இவர்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ வந்து இதில் தலித்துகள் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா, ஒவ்வொரு கம்யூனிட்டியுமே தான் போராடுது. பறையர்களெல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கம் கட்டுறாங்க. பறையர்களே 2-3 பிரிவு இருக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒருத்தர் ஆதி திராவிடர்னு சொல்கிறாரு, ஒருத்தர் திராவிடர்னு சொல்கிறாரு, ஒருத்தர் பறையர்னு சொல்கிறாரு. ரெட்டமலை சீனிவாசன் பறையர் மகாஜன சபை கட்டுறாரு. எம்சி ராஜாவோட அப்பா மயிலை சின்னத்தம்பி, அவருக்கு முன்னாடி இருந்த அவருடைய சமகால தலைவர்கள் வெங்கடாச்சலம் பிள்ளை அவர்களெல்லாம் சேர்ந்து அவர்கள் ஒரு இயக்கம் நடத்துகிறாங்க. அதுக்கு பேர் ஆதி திராவிடர் இயக்கம். அயோத்திதாச பண்டிதர் நீங்கள்லாம் சாதி பேரை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இயக்கம் கட்டுறாரு, அதுக்கு பேர் திராவிட மகாஜன சபை. ஸோ இப்படி ஒரு சமூகத்துக்குள்ளேயே 3 இயக்கங்கள் உருவாகி வேலை செய்யுது. அந்த நேரத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் அருந்ததிர்களே அரசியல் அரங்கத்துக்கு வரலை. படிப்படியாக அந்த இயக்கங்கள் டவுன் ஆகுது. அயோத்திதாச பண்டிதருடைய இயக்கம் பெருசாகுது. சின்னத்தம்பி செத்து போகிறாரு. அதுக்கப்புறம் எம்சி ராஜா இளைஞராக இருக்கிறவர் அந்த இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பு எடுக்கிறாரு. இப்படியெல்லாம் வருது. இப்போ அந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் ரொம்ப அதிகமானது எப்பன்னா, 1901 இஸ்லாமியர்களுக்கு முதன்முறையாக வந்து பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே தான் எல்லா சமூகமும்
பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனை பற்றி நோக்கி நகர ஆரம்பித்தாங்க. இப்படி நகர ஆரம்பித்த பிறகு என்ன பிரச்சனை வருதுன்னா, இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஒற்றை அடையாளம் இருக்குது. அந்த பக்கம் இந்துக்கள், இந்த பக்கம் இஸ்லாமியர்கள், தனித்தனியாக அடையாளம் இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஆனால் மற்ற கம்யூனிட்டிகளுக்கெல்லாம் ஒரு அடையாளமே இல்லை, குறிப்பாக தலித் கம்யூனிட்டிக்கு அடையாளமே இல்லை. ஏன்னா அவர்களை எதுக்குள்ளே சேர்க்கறதுன்னு கவர்மெண்ட்டுக்கே டேட்டா கிடையாது, அரசாங்கத்துக்கே டேட்டா கிடையாது, அந்த தலைவர்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடையாது. பறையர்களுக்கு மட்டும் அவர்கள் கோரிக்கை வச்சுட்டு இருந்த நேரத்தில் அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு அவங்களுக்கே தெரியாது, எவ்வளோ எண்ணிக்கை இருக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அப்போது எல்லாரும் கேட்குறது என்னென்னா, சரி எங்களுக்கு மட்டும், நாங்கள் வந்து பறையராக இருக்கிறோம், இல்லை நாங்கள் ஆதி திராவிடராக இருக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒரு உரிமை வேணும்னு கேட்கும்பொழுது அரசாங்கத்துக்கு ஒரு குழப்பம் என்னென்னா, இவங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு இவங்களுக்கு தெரியல, இவங்க யாருன்னு தெரியல, எப்படி இவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனையோ மற்ற இடஒதுக்கீட்டோ கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனிப்பட்ட அறையினை ரொம்ப கராராக வெட்டிடலாம், கொடுக்க முடிஞ்சது. அயோத்திதாச பண்டிதர் காலத்தில் கடுமையான அவர்கள் போராடினாலும் கூட நோ ரெஸ்பான்ஸ். மிண்டோ மார்லி ரிஃபர்மேஷன் வருது, பெட்டிஷன் எல்லாம் கொடுக்குறாரு, அவரும் கொடுக்குறாரு. அவங்கக்கிட்ட டேட்டா இல்லாதால இவங்களுக்கு என்ன கொடுக்குறதுனே தெரியாத அந்த மிண்டோ மார்லிஸ் ஒரு நோட்டு மட்டும் போட்டு கொடுக்குறாங்க. இந்த இதை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு போட்டு வைக்கிறாங்களே தவிர என்ன கொடுக்கணும்னே தெரியல. இப்போ இங்கெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் என்னென்ன பேர் வருது அப்படின்ட்டு. முன்னாடி இப்போது இந்த பிரச்சனை வரும்பொழுது ஃபஸ்ட்டு ப்ராடர் சென்ஸில் வந்து ஒரு சென்சஸ் நடக்குது 1911. அந்த சென்சஸ் நடக்கும்பொழுது என்ன நடக்குதுன்னா, தலித் மக்கள் இருக்கக்கூடிய இந்த பிரிவுகளை எப்படி அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெரி ஃபஸ்ட் முதன்முறையாக அப்போ தான் அதுக்கான ஒரு ஃபார்முலா உருவாக்குறாங்க. அந்த ஃபார்முலாவில் தான் பத்து ரெஃபரன்ஸ் போடுறாங்க. இந்து கடவுள்களை வணங்காதவர்கள், பிராமணனை வந்து குருவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், புதைக்கின்ற பழக்கத்தை வைத்திருப்பவர்கள், மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க, கோயிலுக்குள்ளே அனுமதிக்கப்படாதவர்கள் அப்படின்ற ஒரு 10 கண்டிஷனை போட்டு பார்க்குறாங்க. இந்த கண்டிஷனுக்குள்ளெல்லாம் யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ அவர்கள் மட்டும் அன்டச்சபிள்ஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதன்முறையாக 1911 பண்ணுறாங்க. அப்படி பண்ணி அடுத்த 1-2 வருஷத்தில் எவ்வளவு மக்கள் தொகை இந்தியா முழுவதும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்சாலிடேட்டட் அமௌண்ட்டு கிடைக்குது கைக்கு. கிடைச்ச உடனே அது வரைக்கும் எங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கேட்டிருந்த பண்டிதர் அயோத்திதாசர் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 5 கோடி தீண்டத்தகாதவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்க ஆரம்பித்தார். ஸோ ஒவ்வொருவரும் எப்போ தொடங்குறாங்கன்னா, தனது சாதியிலிருந்து தான் தொடங்குறாங்க. அப்போ அவங்களுக்கே என்ன புரிதல் வருது அப்படின்னா, இந்தியா முழுவதும் தீண்டாமல் இருக்கிறது என்கின்ற புரிதலே 1911 சென்சஸில் தான் தெரியுது அவங்களுக்கு. சென்சஸ் டாக்குமெண்ட் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். இது தெரியாத வரைக்கும் அவர்களுக்கு பொலிட்டிக்கல் ஐடியாவே வரலை, ஒரு ப்ராடர் சென்ஸில் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா வரலை. அப்போ 1911 சென்சஸுக்கு பிறகு முன்னாடி ஃபஸ்ட்டு ரொம்ப வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்களன்னா, அன்டச்சபிள்ஸ்னு இருக்குது, பறையான்னு இருக்குது, அப்ரெஸ்டு, டிப்ரெஸ்டு, அபார்ஜினல், சன்ஸ் ஆஃப் சாயில், திராவிட, ஆதி திராவிட, இதெல்லாம் இருக்குது. இதில் ரொம்ப இதெல்லாம் பொலிட்டிக்கல் வார்த்தை கிடையாது. இதில் ரொம்ப அன்டச்சபிள்ஸ், பறையா, அப்ரெஸ்ட் அண்ட் டிப்ரெஸ்ட், இது 4 தான் பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ். ஏன் இதை நான் பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர்களெல்லாம் தொட்டால் தீட்டு அப்படின்னு இந்த சமூகம் வந்து ஒதுக்கி வச்சிருக்குது. அதுக்கு பின்னாடி வந்த சென்சஸில் பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க, அன்சியபிளை கண்டுபிடிக்கிறாங்க, பார்வை தீட்டு இருப்பவர்கள், அன் அப்ரோச்சபிள்னு இருக்கிறாங்க, நெருங்கத்தகாதவர்கள், அணுகத்தகாதவர்கள், அப்போ கிரிமினல் ட்ரைப்ஸ் இப்படின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் பின்னாடி சென்சஸில் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதே நேரத்தில் இதையெல்லாம் கோடிஃபை பண்ணுறதுக்கு அந்த கால அந்த நேரத்துலேயே வந்து இந்தியாவில் இருந்து 5 ப்ராவின்ஸ்லேயுமே வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜி சர்வே வந்து சைமில்டேனியஸாக நடத்தினாங்க.
தென்னிந்தியாவுக்கு அதுக்கு தலைமையேற்று நடத்தினவர் வந்து எட்கர் தஸ்டன், சென்ட்ரல் ப்ராவின்ஸுக்கு நடத்தினவர் வந்து ஹட்டன். இந்த ஹட்டன் தான் 1911 சென்சஸுக்கான தீண்டத்தகாதவர்கள் யார் என்று அந்த பட்டியலை, அந்த ரெஃபரன்ஸ் நோட்டே வரைஞ்சி கொடுத்தவர், எழுதி கொடுத்தவர். ஸோ ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வேவும் சென்சஸும் இணைந்து தான் இந்த இந்த டாக்குமெண்ட்டே அவர்கள் உருவாக்குறாங்க. இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே வந்து எப்படி பின்னாடி இப்போ எங்கே எப்படி இருக்குன்னா, ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு தனி துறையாகவே இன்றைக்கி இருக்குது. சென்சஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியோ, நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பின்னிணைப்பு 9 இண்டிபெண்டன்ட் பாடின்னு வரும், அதில் பார்த்தீங்கன்னா இது 67-68 இருக்கும். இது ரெண்டுமே ரெண்டுமே இணையாக தான் வச்சுருப்பாங்க. சென்சஸ்க்கு மக்கள் யார் என்று அடையாளப்படுத்துவதற்கு இது ரெண்டுமே அவசியம். இதை உருவாக்கி கொடுத்தவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் அந்த காலத்தில். அப்போது தலித் லீடர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அப்போ வந்து அவர்களுக்கு வந்து இந்த சென்சஸ் ஒரு பெரிய அவுட்லுக்கை கொடுக்குது. ஆனால் நெஜத்தில் அப்படி இருக்கா கேள்வி அவங்களுக்கு வருது. பறையர் ஒரு செக்ஷன் இருக்கிறாங்க, பல்லர் ஒரு செக்ஷன் இருக்கிறாங்க, அருந்ததீர் இருக்கிறாங்க, அதுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவர்களெல்லாம் ஒருங்கிணைக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு கேள்வி வருது. அதுக்காக அவர்கள் உருவாக்கிய அமைப்பில் இங்கே கீழப்பா இந்த இந்த பாருங்க, ஆதி திராவிடர் அப்படின்ற ஒரு அமை, ஆதி திராவிடர் மகாஜன சபைன்னு ஒரு அமைப்பு. இதை உருவாக்கணுங்க அத்தனை பேருமே பறையர்கள் தான். ஆனால் இந்த சென்சஸுக்கு பிறகு இவர்களுக்குள்ளேயே மாற்றம் வந்து ஆதி திராவிட ஜனசபையினுடைய பொது செயலாளர்கள் எல்லாம் அருந்ததிரிகளாக தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஆதி திராவிட மகாஜனசபை ரெண்டாக உடஞ்ச பிறகும் ஒரு அமைப்புக்குடைய பொது செயலாளர், எம்சி ராஜா தலைமையில் இருந்த அமைப்புக்கான பொது செயலாளர் எல்சி குருசாமி இருந்தார். ரெட்டமலை சீனிவாசன் உருவாக்கின ஆதி திராவிட மகாஜனசபையுடைய பொது செயலாளராக எச் ஜெகநாதன் இருந்தார். இவங்க ரெண்டு பேருமே அருந்ததிரிகள் தான். ஸோ இவங்க எல்லாமே இணைந்து தான் 45 வரைக்கும் வேலை செஞ்சாங்க. இவர்களுடைய இந்த போராட்டம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் என்னென்ன அமைப்புகள் இருந்திருக்கு, எந்தெந்த பேரில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அமைப்புகளுடைய அழுத்தத்தின் மூலமாகத்தான் முதன்முறையாக தலித்துகளுக்கு 1921 ஆண்டு இந்திய சட்டசபைகளில் இடமே கிடைத்தது, நியமன உறுப்பினர் என்ற முறையில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் கிடையாது. 1885 காங்கிரஸ் ஆரம்பித்து 1901 பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து முஸ்லீம்களுக்கு கிடைக்குது. ஆனால் அது ஒரு 10, இது ஒரு 20-30 ஆண்டுகள் கழித்து தான் தலித்துகளுக்கு முதன்முறையாக நியமன உறுப்பினர்கள் பொறுப்பே கிடைக்குது. அப்படி தான் எம்சி ராஜா சட்டமன்றத்துக்கு போகிறாரு, அப்படி தான் ரெட்டமலை சீனிவாசன் சட்டமன்றத்துக்கு போகிறாரு, எல்சி குருசாமி போகிறாரு, எச் ஜெகநாதன் போகிறாரு, பல தலைவர்கள் அப்படி தான் போனாங்க. அம்பேத்கரும் அப்படி தான் முதன்முறையாக பம்பாய் சட்டமன்ற மேலவையில் நுழைந்தார். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு கேட்கலாம். சரி, அப்புறம் வந்து இன்னொரு பிரச்சனை இங்கே இருக்குது. பறையர்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா. ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் பறையர்கள் என்றால் அன்டச்சபிலிட்டியால் பாதிக்கப்பட்ட அனைவருமே பறையர்கள் தான். அவங்களுடைய டாக்குமெண்ட் இதை வந்து எழுதுனது எம்சி ராஜா. ஸோ அதில் அருந்ததியர்களும் பறையர்களாக தான் கன்சிடர் பண்ணாங்க, பறையர்களையும் பறையர்களாக தான் கன்சிடர் பண்ணாங்க, பல்லர்களையும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித்துகள் அத்தனை பேரையுமே பறையர்களாக கன்சிடர் பண்ணப்பட்ட காலம் அது. ஸோ இந்த யூனிஃபிகேஷன் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுத்து, அந்த பலம் என்னென்னா, இது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் கம்யூனிட்டி இல்லை, ஹெட்ரோஜீனியஸ் கம்யூனிட்டியாக இருந்தாலும் தீண்டாமை என்கின்ற அடிப்படையிலே இவர்கள் அத்தனை பேரும் ஒரு ஹோமோஜீனியஸ் கம்யூனிட்டி தான் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கியது. இந்த நிலையை உருவாக்குறதுக்கு தான் அவங்க அவ்வளவு போராடினாங்க. எவ்வளவு போராட்டம் அதுக்கெல்லாம். அப்போ இந்த ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு அப்படி இல்லைன்னா, ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியும் தனித்தனியாக சிதறி பறையர்கள் மட்டுமே தனியாக, பல்லர்கள் மட்டுமே தனியாக. நான் தமிழ்நாட்டு கான்டெக்ஸ்டில் பேசுகிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஒவ்வொரு சாதியும் தனக்குத்தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு கொண்டு வந்தால் இடஒதுக்கீட்டும் வாங்கியிருக்க முடியாது,
பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனும் வாங்கியிருக்கீங்க. இதுதான், இது அவர்கள் 2021 தேர்தலையே புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு எந்த விதமான ரெப்ரசன்டேஷனையும் நீதி கட்சியை ஆட்சியிலே கூட கொடுக்கவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு தான் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சி அதுக்கான வேலைகள் எல்லாம் அவங்க தொடங்கினாங்க. சரி, இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன், அடுத்தது போங்க. சரி, இதில் இங்கே பார்த்தீங்களன்னா இது வந்து சவுத் பரோ கமிட்டியுடைய டாக்குமெண்ட்ஸ். இது என்ன, 1919 அம்பேத்கர் வந்து முதன் முறையாக பொலிட்டிக்கல் என்ட்ரி நடந்தது இந்த கமிட்டி கிட்ட தான். இவர்கள் வந்து எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷனல் ரீஃபார்ம் நடக்கும். அப்படி வரும்பொழுது சவுத் பரோ கமிட்டி தான் வருது. சவுத் பரோ என்பவருடைய தலைமையில் வந்த கமிட்டியின் முன்னால் அம்பேத்கர் அளித்த சாட்சியம் வந்து ரொம்ப மிக முக்கியமான சாட்சியம். அவருடைய என்டையர் பொலிட்டிக்கல் லைஃபுக்கான ஒரு பிகினிங் டாக்குமெண்ட்டே அது தான். அதில் அவருடைய முழு விஷனுமே அதில் இருக்கும், முழு விஷனுமே அதில் சொல்லியிருப்பார். அதை வந்து அதில் அவர் சொன்ன அனைத்து விஷயங்களையும் விடாப்பிடியாக நின்று அவர் எழுதின இந்திய அரசமைப்பு சட்டம் வரைக்கும் கொண்டு வந்தார். எத்தனை வருஷம், 19, 20, 30, 40, 50 ஒரு டாக்குமெண்ட்டுக்காக அவர் போராடியிருக்கார் நடைமுறைப்படுத்துவதற்கு. சரி, அப்போது அதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களன்னா, 3 சமூகமாக இங்கே வந்து பிரிக்கிறாங்க. அது என்ன இருக்குது அந்த மார்க் பண்ணதில், டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அப்படின்னு வருது இல்லையா. இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்ன்ற அடையாளத்தின் அடிப்படையில் தான் தலித்துகளுக்கு முதன்முறையாக சட்டமன்றங்களில் இடமே வழங்கப்பட்டது. இவங்க மட்டும் அந்த டாக்குமெண்ட்டில் அந்த வார்த்தையை போடாமல் அங்கே ஒரு பறையர், பல்லர், சக்லியர், மற்ற ஜாதி அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்கன்னா, இந்த அடையாளத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுக்கலன்னா, இந்த வார்த்தையை மட்டும் அவங்களுக்கு கொடுக்கலன்னா ரிசர்வேஷனே கிடைச்சிருக்காரு. இன்ன வரைக்கும் அது கிடைச்சிருக்காரு. ஸோ சவுத் பரோ கமிட்டி பண்ண ஒரு நன்மை, அந்த டிப்ரெஸ்டு பீப்புள் அப்படின்னு அடையாளத்தை கொடுத்த உடனே இந்தியா முழுவதும் ஒரு சேஞ்ச் நடந்தது தலித்து மக்கள் இடத்துல. இந்த அடையாளத்தை கொடுத்துட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது வரைக்கும் சாதி பேரில் அடு ஒரு அடையாளம் வச்சுருந்தாங்க இல்லையா, ஆதி திராவிட அமைப்புன்னு, பறையர் அமைப்புன்னு எல்லாம் வச்சுட்டு இருந்தோம். டக்கு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கலைச்சிட்டு எல்லாருமே டிப்ரெஸ்டு ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. டிப்ரெஸ்டு ஃபெடரேஷன் ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஃபெடரேஷன் எல்லாம், இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து, அசோசியேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து அகில இந்திய ஒரு ஃபெடரேஷன் அமைப்பையும் உருவாக்குனாங்க. அந்த அகில இந்திய ஃபெடரேஷன் அமைப்புக்கு முதல் தலைவராக இருந்தவர் எம்சி ராஜா. ஆல் இண்டியாவுக்கு முதல் லீடரு இந்த பேரால் தான் உருவாகிறார். அப்போ இந்த பேரால் அவர் உருவானதால் இந்தியாவிலேயே சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அமைச்சு இருக்கு இல்லையா, பார்லிமெண்ட், இப்போ இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கு முதன்முறையாக இந்த அமைப்பிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அவர் நியமன உறுப்பினராக அதுக்குள்ளே போகிறார். இப்போ ஒரு வார்த்தை எவ்வளவு தூரம் ஒரு அரசியலை நகர்த்திருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம், தாழ்த்தப்பட்டவர்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க திமுக வந்து திராவிடர் இயக்கம் வந்து தாழ்த்தப்பட்டோன்னு பேரை வச்சு நம்மளை அசிங்கப்பட்டுச்சு அப்படின்னலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் படித்தேன், படிக்கும்போது சந்திரசூட்டி எழுதியிருக்காரு. அவருடைய புக்கிலேருந்து கோட் பண்ண ஒரு விஷயம், இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்ன்ற வார்த்தையை கிறிஸ்டியன்கள் கொடுத்தாங்கன்னு எழுதி வச்சிருக்காரு ஜட்ஜ்மெண்ட்டில். சவுத் பரோ கமிட்டி அவர் கிறிஸ்டினாக இருக்கலாம், ஆனால் சவுத் பரோ கமிட்டி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிஃபர்மேஷன் கமிட்டி. அதுக்கு முன்னாடி இந்த மிண்டோ மார்லி கமிட்டியில் வந்து அன்டச்சபிள்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க. அன்டச்சபிள்ன்றது ரொம்ப மோசமாக இருக்குது, அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஸ்ட் அப்படின்னு பொலிட்டிக்கலாக மாற்றுறாங்க. இதை வந்து கிறிஸ்டின் எழுதினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் யார்கிட்ட நீங்கள் சண்டை மட்டி விடுறீங்க? ஒரு கிறிஸ்துவ மிஷினரி வந்து எழுதிச்சு இந்த பேரை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக நீங்கள் எதை சாதிக்க நினைக்கிறீங்க? இது ஒரு கேள்வி நமக்கு, நீங்கள் பின்னாடி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போவோம். சரி, அடுத்தது இந்த இதெல்லாம் சவுத் பரோ கமிட்டியில் வந்து என்னென்ன அடையாளமெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இதில் வந்து தி அதர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரியில் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் இங்கே எப்படி அவர்களுக்கு அதுக்கு முன்னாடி அடையாளம் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா அதர்ஸ்ன்னு கொடுத்து வச்சுருந்தாங்க தலித்துக்களை. அதையும் அவங்க நோட் பண்ணியிருக்கிறாங்க கமிட்டியில். ஸோ இது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் முன்னாடி இங்கே பண்ணலாம், நல்ல படிக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பீங்க, இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த அடிப்படை அடையாளம் கொடுத்துட்ட பிறகு
பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு வேலை நடத்துது. என்னென்னா, அதான் சொன்னது, எவ்வரி 10 இயர்ஸ்க்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபர்மேஷன் நடத்தி ஆகணும். அப்போது 21 நடந்த ரிஃபர்மேஷனில், 20 நடந்த சவுத் பரோ கமிட்டியோட ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த மாண்டோக்கு செம்ஸ் போர்டு இதுவும் வந்து அந்த டைமில் வருது. இவங்க ரெண்டு பேர் கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் வந்து இந்த ரிஃபர்மேஷன் நடக்குது. அடுத்தது எப்போ நடக்கணும்? 30 நடக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 30 ஒரு ரிஃபர்மேஷன் தொடங்கிறதுக்கு முன்னாடி, எப்படி நான் உங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், 1887 நடந்த தேர்தலுக்காக காங்கிரஸை எப்படி உருவாக்குறாங்களோ, எப்படி 1920 நடந்த ரிஃபர்மேஷனுக்காக 19 அவங்க வந்து இந்த மாதிரி கமிட்டிகளை அமைச்சு எப்படியெல்லாம் வந்து அவர்கள் ரிப்போர்ட்டுங்களை நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களை சந்தித்து தலைவர்களை சந்தித்து அவர்கள் ரிப்போர்ட் வாங்குறாங்களோ, அதுபோல் 1930 நடக்க வேண்டிய ரிஃபர்மேஷனுக்காக அமைக்கப்பட்டது தான் என்ன குழு? சைமன் குழு. சைமன் கமிஷனை அமைக்கிறாங்க. சைமன் கமிஷனை அப்போ காங்கிரஸ் ஏற்றுக்கல. அவங்க வந்து அதில் இந்தியர்கள் யாரும் இல்லை, அதனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் வந்து திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் உங்களை விசாரிக்க போகிறோம், உங்களை எப்படிடா நாங்கள் உறுப்பினராக போடுவோம், உங்களை தானே நாங்கள் விசாரிக்க போகிறோம். அதனால் ப்ராவின்ஸ் வைஸ் அவர்களை வந்து ஒரு குழுக்கில் போடுறாங்க. குழுக்கில் போட்டும்பொழுது அதில் பம்பாய் ப்ராவின்ஸுக்காக அந்த குழுவில் உறுப்பினராக இருந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். சென்னை ப்ராவின்ஸுக்காக அந்த குழுவில் உறுப்பினராக இருந்தவர் எம்சி ராஜா. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, சைமன் கமிஷனில் அம்பேத்கர் மட்டும்தான் மெம்பராக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எம்சி ராஜா இருந்தது யாரும் பேசினதில்லை. சென்னைக்கு வந்து அந்த குழு என்ன பண்ணுது, மெட்ராஸில் எங்கே நடந்து குழு அந்த குழு சந்திக்குது அப்படின்னா, சென்னை பச்சையப்பரன் கல்லூரியில் மேலே ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலில் தான் அவங்களோட மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் நடக்கிறப்போ எல்லாரும் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அப்போது எம்சி ராஜா உருவாக்கின டிப்ரெஸ்டு கிளாஸ் ஃபெடரேஷன் ஒரு பெட்டிஷனை போய் கொடுக்குது, எங்களுக்கு வந்து 1930 வரப்போகிற அரசமைப்பு சட்டத்தில் எங்களுக்கு இரட்டை வாக்குரிமையோட இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ட்டு ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷனை கொண்டு போய் கொடுத்தது யாருன்னா, அவருடைய அமைப்பில் பொதுச் செயலாளராக இருந்து எல்சி குருசாமி தான் போய் பெட்டிஷனையும் கொடுக்குறார். அவர் ஒரு அருந்ததியை தான். ரெட்டமலை சீனிவாசன் தனியாக போய் கொடுக்குறாரு. இவர்கள் ரெண்டு போய் கொடுத்த பிறகு அங்கே பெரிய விவாதங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் தனி டாக்குமெண்ட்டாகவே இருக்குது. நீதி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், நீதி கட்சி இருந்தது இல்லையா, அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி, அவர்கள் வந்து அவங்க போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னா, எங்களுக்கும் ரெட்டை வாக்குரிமை வேணும்னு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எது கொடுக்கணும், தே ஆர் சுப்ரீம் கம்யூனிட்டிஸ். ஆனால் அவர்களும் தங்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்கின்ற பெட்டிஷனை எடுப்பை கொண்டு போய் கொடுத்தது சைமன் கமிஷனோட டாக்குமெண்ட்டில் இருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அதை பற்றி ஒருத்தர் கூட பேசினதில்லை. ஒருவேளை உங்களுக்கு இது ஃபஸ்ட்டாக இருக்கலாம். நீதி கட்சி சேர்ந்தவர்கள் எங்களுக்கும் இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் என்ற தகவல் நீங்கள் எதனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. தலித்துகள் தான் கேட்கலாம், அவங்க கேட்கலாம். அப்போ இவங்க எப்படி கேட்க முடியும்? சரி ரைட்டு, கேட்டாங்க ஆனால் கொடுக்கல. இப்போ இந்த குழப்பம் வருது. எல்லாரும் வந்து கோரிக்கை எனக்கு கூட அப்படின்னு கேட்குற நேரத்தில் இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும். இந்த ரெட்டமலை அமைச்ச ரெட்டமலையாரும் எம்சிஆரும் அடுத்த இது சைமன் கமிஷனோட டாக்குமெண்ட். இப்போ சைமன் கமிஷனுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, இவ்வளோ பேர் வந்து கேட்குறாங்களே, எப்படி இதை கொடுக்கறது? அதனால் வந்து சைமன் கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட், அவங்க வந்து கிங்குக்கு போய் ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்தியாவில் எத்தனை பிரிவுகள் இருக்குது அப்படின்னு அவங்க பிரிச்சுட்டு கொடுத்துட்றாங்க. அதுதான் இது. அதில் என்ன கொடுத்துக்கிறாங்க, 3 கம்யூனிட்டியை வந்து பிரிக்கிறாங்க. 1 பிராமின்ஸ், 2 இன்டர்மீடியட் கிளாஸஸ், 3 டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் ஓ ஆர் அஃபெக்டட் பை அன்டச்சபிலிட்டி. இந்த 3 பிரிவு தான் மேஜர் பிரிவு. அதுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் இருக்காங்க, ஜெயின்ஸ் இருக்கிறாங்க, சிக்ஸ் இருக்கிறாங்க, ஆங்கிலோ இந்தியன் இருக்கிறாங்க,
ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க, பல கம்யூனிட்டிகள் இருக்கிறாங்க. ஆனால் மேஜர் கம்யூனிட்டி இது மூணுன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்ட உடனே சைமன் கமிஷனுடைய பேஜ் நம்பரில் வந்து 30, 45, 40 அந்த ரிப்போர்ட் இருக்குது. கொடுத்துட்டு இங்கிலாந்தில் கொடுத்துட்ட பிறகு இதை வந்து இந்தியாவில் பேசி தீர்க்க முடியாது, அதனால் நீங்கள் எல்லா தலைவர்களும் லண்டனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு 3 முறை வட்டமேஜை மாநாடு நடத்துகிறாங்க. சைமன் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்ததுக்காக அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? பிரச்சனையை சைமன் கமிஷனால் தீர்க்க முடியவில்லை, அதால் முடியலை. அதனால் இங்கே வச்சு இப்போ பேசுனா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் வச்சு பேசுனா, இந்த வச்சு பேசுனா பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தான் எல்லா தலைவர்களையும் அங்கே கூப்பிட்டு வச்சு 3 வட்டமேஜை மாநாடுகள் நடக்குது. 3 வட்டமேஜை மாநாட்டுக்கு போகும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளே தொகுத்துக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது, தலித் தலைவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வருது. இது வந்து அரசியல் பிரச்சனையை நம்ம வந்து சாதாரணமாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தோம். நாள் ஆக ஆக இதனுடைய டெப்த்து அதிகமாகுது, இதனுடைய காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற விவரம் படிக்காத ஜனங்கள் தானே, தலைவர்கள் மட்டுமே படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. எப்படி அதை வந்து அதனுடைய நுவான்சஸ் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியாது அவங்களுக்கு. எல்லாரும் தனி கோரிக்கை மட்டும் வைக்க முடியும். அப்போ வந்து இவங்கக்கிட்ட வந்து குறிப்பாக தலித் தலைவர்கள்கிட்ட இது ஹோமோஜினியஸ் கம்யூனிட்டியாக காட்டியே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் வருது. அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து இந்தியா முழுவதும் இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஃபெடரேஷன் ஒரே அமைப்பாக உருவாக்கி, அதுக்கு அம்பேத்கரும் தலைவராக இருக்கிறாரு, ஒரு பக்கம் எம்சி ராஜா இருக்கிறாரு, அவர்களுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வந்திருந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்க. இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்ன்ற பேரில் தான் இவர்கள் உருவாகி அங்கே போகிறாங்க. அப்புறம் டிப்ரெஸ்டு கிளாஸஸ்ன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து உடனே புரிஞ்சிடாது. அப்போ இது எப்படி போய் எது எந்த அடிப்படையில் வெறும் டிப்ரெஸ்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவர்களை வந்து மைனாரிட்டி என்ற அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ தியரியை உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் இதே டிப்ரெஸ்டு கிளாஸஸ், முஸ்லீம்கள் எப்படி மைனாரிட்டியோ ஒரு ஹோமோஜினியஸ் கம்யூனிட்டியாக முஸ்லீமாக இருக்குதோ, இவர்களை டிப்ரெஸ்டு என்று அடையாளம் படுத்தினாலும் கூட இவர்கள் மைனாரிட்டிஸ் என்கின்ற அடிப்படையில் அணுக வேண்டும் என்று வட்டமேஜை மாநாட்டில் அவர்கள் போராட்டம் ஒரு அவங்களுடைய முன் அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. வெரி ஃபாஸ்ட் அம்பேத்கர் மட்டும்தான் இந்த கான்செப்ட்லேருந்து 19 வராரு, மீதி பேருக்கும் மைனாரிட்டி பற்றின விவரம் தெரியாது. ஏன்னா அம்பேத்கருக்கு ஏன் அப்படி தெரியும்னா, அவர் முழுக்க முழுக்க பிரிட்டிஷ்காரருடைய லண்டன்லேயே படிச்சுட்டு அவர்களுடைய பொலிட்டிக்கல் மெக்கானிசத்துக்குள்ளேயே அவர் வளர்ந்ததால் அவர்கள் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அந்த திங்கிங் அப்படி அந்த யோசனையின் அடிப்படையில் வட்டமேஜை மாநாட்டில் போய்ட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அவர் எடுக்கிற வாதம் தான் தேர் மைனாரிட்டிஸ் அப்படின்னு எடுக்கிறார். மைனாரிட்டிஸ்ன்னு எடுத்தினோடனே அப்போ தான் அவங்களுக்கே புரியுது. புரிஞ்ச உடனே இவர்களுக்கு நம்ம இவங்களுடைய குரலை கேட்க வேண்டும் என்கின்ற விவரம் அவர்களுக்கு புரியுது. அதுக்காக அம்பேத்கர் பேசுகிற உரைகள் எல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்ஸாக அதை எல்லாத்தையும் மாற்றி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் ஜெயிக்கிறார். ஜெயித்த பிறகு தான் முதன்முறையாக 30 வந்து அவர்கள் வந்து ஒரு அந்த டிக்ளரேஷன் வருது. மெக்டொனால்ட் அவர்களுடைய டிக்ளரேஷன் வந்து கொண்டு வந்து ராம்சே மெக்டொனால்ட் அவர் டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே உங்களுக்கு தெரியும் இரட்டை வாக்குரிமை என்பது உறுதி செய்யப்படுது. எத்தனை வருஷம் போராட்டம் இதுக்கு? 91 தொடங்கி 40 வருஷம் ஏறக்குறைய ஒரு போராட்டம் இந்த விஷயத்துக்காக. 40 போராடி அந்த கான்செப்டை நகர்த்தி கொண்டு வந்து அதை மைனாரிட்டி என்கின்ற இடத்துல அதை நிறுத்தின பிறகு தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கன்வின்ஸ் ஆகி அந்த டிக்ளரேஷனை அவங்க கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்ட உடனே இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இது வேணும் முன்னாடி அது கொடுத்துட்ட உடனே காந்தி உங்களுக்கு உண்ணாவிரதம் பண்ணதெல்லாம் தெரியும், அதுக்கு பிறகு அது எப்படி மாற்றினாங்கனாலாம் தெரியும். இன்னொரு பிரச்சனையும் உங்களுக்கு வருது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இரட்டை வாக்குரிமை இல்லாத தனித்தொகுதி 4 கொண்ட தனித்தொகுதி முறையாக கொடுத்து பூனா ஒப்பந்தமெல்லாம் வருது. தேர்தலை நடத்தணும்னா எவ்வளோ பேர் இவர்கள் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல.
இப்போ இதுக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டிக்கு பேர் லோதியன் கமிட்டின்னு பேர். 32 பிறகு அந்த லோதியன் கமிட்டி இந்தியா முழுவதும் பயணம் செய்து அந்த குழுவில் இருந்த ஒரே ஒரு தலித் உறுப்பினர் அம்பேத்கர் மட்டும்தான். மீதி 5-6 பேர் வந்து எல்லாம் ஹையர் காஸ்ட் இண்டஸ். 7 பேர் இருக்காங்க, அதில் அவர் அம்பேத்கர் ஒரு ஆள். 6:1. இன்றைக்கி எப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் 6:1 இருக்குதோ அப்போ அந்த 6:1. இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா ப்ராவின்சியல் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ மாகாண அரசாங்கத்துக்கெல்லாம் ஒரு சர்க்குலர் கொடுத்து, உங்கள் மாநிலங்களில் உங்கள் மாகாணத்தில் எவ்வளோ பேர் அன்டச்சபிள்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் டச்சபிள்ஸ் இருக்கிறாங்க, அந்த புள்ளிவரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு இன்னொரு கொடுக்குறாங்க. பார்த்த உடனே அந்த ரிப்போர்ட்டுகள்லாம் பார்த்த உடனே அம்பேத்கருக்கு தூக்கி வாரி போடுது. பீகாரில் நோ அன்டச்சபிள்ஸ், பஞ்சாபில் நோ அன்டச்சபிள்ஸ், மத்திய ப்ராவின்ஸில் நோ அன்டச்சபிள்ஸ் ரிப்போர்ட் வருது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா எப்படி இருக்கும் அம்பேத்கருக்கு? தீண்டாமே இல்லை, அன்டச்சபிள்ஸும் இல்லை. இந்த ரிப்போர்ட் அடிப்படையாக வச்சு தான் வாக்காளர்கள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சாதுரியமாக இந்த கமிட்டியில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரொப்போசலை வைக்கிறார். எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. சட்டமன்றங்களை அதை கொண்டு வந்து அதை அதுக்கு ஒருத்தர் விவாதமாக கொண்டு வந்து வச்சவர் வந்து அன்றைக்கி ஒரு நாள் வராமல் போயிட்டாரு. அது டிஸ்கஷனுக்கே எடுக்காமல் தவிர்த்து விட்டுறாங்க. அதனால் அந்த பிரச்சனை அப்படியே தவிர்த்துட்டு ஏற்கனவே 1931 சென்சஸ் படி இருக்கக்கூடிய அன்டச்சபிள் சென்சஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்றாங்க. இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் லோதியன் கமிட்டி வந்து எவ்வளவு சீட் இவர்களுக்கு ஒதுக்க முடியும் அப்படின்றதே தீர்மானிக்கிறாங்க. ஒருவேளை அம்பேத்கர் அங்கே இல்லை அப்படின்னா, லோதியன் கமிட்டியில் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் நீ யோசிச்சு பாருங்கள். பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் எவ்வளவு முக்கியன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன் நான். அம்பேத்கர் மட்டும் லோதியன் கமிஷனில் இருந்து இல்லையானா இத்தனை சதவீதம் தான் தலித்துக்கு இடஒதுக்கீடு அப்படின்ற விவரமே நடந்தே இருக்காது. இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் இதையெல்லாம் கோடிஃபை பண்ணி 1935 இந்தியன் ஆக்ட் உருவாக்குறாங்க. அதான் இந்திய அரசமைப்பு சட்டம் 1935 உருவாக்குறாங்க. உருவாக்கிட்ட பிறகு அதனுடைய பின்னிணைப்பு பட்டியல் இருக்கு இல்லையா, பின்னிணைப்பு பட்டியல் 1, 2, 5 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1935 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்ற பதம் வந்து முதன்முறையாக பயன்படுத்தப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. சரி, இவங்க சொல்லிட்டாங்க, கான்ஸ்டிடியூஷனில் சொல்லிட்டாங்க, யாரெல்லாம் ஷெட்யூல்டு காஸ்ட்? இந்த கேள்வி வரணும் இல்லை. இந்த கேள்விக்கு கான்ஸ்டிடியூஷனில் இடமே இல்லை, ஏன்னா அப்போ தொகுக்கப்படலை. இப்போ தொகுக்கப்படாததால் இதுக்குன்னு ஒரு எனிமரேஷன் நடத்தி 1936 ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்ட் அடுத்ததோ முன்னாடி போங்க. இது வந்து இதில் இருக்குது, பின்னாடி ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது காணோம் வைக்கல. அந்த டாக்குமெண்ட் தான் வந்து 1936 SC ஆர்டர். அந்த ஆர்டரில் மெட்ராஸில் இருக்கின்ற சாதிகள் இதெல்லாம், அந்த நம்பரெல்லாம் வரல இதில், ரைட். மேலே இருக்கிறதுல 72 சாதிகள் இருக்கும், கீழே இருக்கிறதுல 12 சாதிகள் இருக்கு. இது மெட்ராஸில் இருக்கிறதுல. நெக்ஸ்ட் பார்க்கணும். இது எதுக்கு அந்த காட்டுறேன்னா, மெட்ராஸில் இருக்கிறதுக்கு மட்டும் 72 சாதிகள் தான் இருக்குது. இது மெட்ராஸ் ப்ராவின்ஸ். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகளுடைய தலித் சாதிகளுடைய எண்ணிக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 76. எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? 1937 தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ் இதெல்லாம் சேர்த்து 72. இது ஒரு 12 ஒரு 90 கிட்ட தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டுமே 76 இருக்குது இல்லையா. ஸோ இந்த லிஸ்ட்டு வளருது, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது போங்களேன். இப்போ வந்து இந்த லிஸ்ட்டு வெளிவந்த உடனே தலித்துகள் மத்தியில் வந்து ஒரு கன்சாலிடேஷன் உருவாகுது. ஏற்கனவே டிப்ரெஸ்டு கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு
சவுத் பரோ கமிட்டி டிக்ளேர் பண்ண உடனே எல்லாரும் வந்து இந்தியா முழுவதும் டிப்ரெஸ்ட் கிளாஸ் ஃபெடரேஷன் ஆரம்பித்தாங்க. ஷெட்யூல்டு காஸ்ட்னு அறிவித்த உடனே டிப்ரெஸ்டு கிளாஸஸ் எல்லாம் கலைச்சிட்டு அது ஷெட்யூல் காஸ்ட்டு அசோசியேஷனை எல்லாரும் மாற்றினாங்க. அப்படி மாற்றும்பொழுது ரெட்டமலை சீனிவாசன் வந்து பரையர் மகாஜன சபை ஆரம்பித்தார், டிப்ரெஸ்டு கிளாஸ் ஃபெடரேஷன் ஆரம்பித்தார், அசோசியேஷன் ஆதி திராவிட மகாஜன சபை ஆரம்பித்தார். அது எல்லாத்தையும் அவர் கலைச்சிட்டு அவர் ஆரம்பித்த அமைப்பு தான் எஸ்சிஎஸ்டி கூட்டமைப்பின் அசோசியேஷன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில். அது சார்பாக அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார், ஆலய பிரவேசம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலய பிரவேசத்தை எதிர்த்து. அதில் என்ன போட்டிருக்காருன்னா, ஆதி திராவிடர்கள் என்பது ஷெட்யூல்டு காஸ்ட். இப்போ ஆதி திராவிடர்னா இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்தது தான் ஆதி திராவிடர். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். ஸோ அவர்கள் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்ன்றதும் டிப்ரெஸ்டு கிளாஸ்ன்றதும் ஒன்றா புரிஞ்சுக்கிட்டு அந்த அமைப்புகளெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷெட்யூல்டு காஸ்ட் அமைப்புகளாக உருவாக்கினாங்க. அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு, இந்த அமைப்புகளெல்லாம் ஒருங்கிணைத்து அகில இந்திய அளவில் ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது நிறுத்திப்பா, இதோடு ஆரம்பித்து 1937 இந்தியாவில் தேர்தல் நடக்குது. முதன்முறையாக இந்தியாவிலேயே வயது வந்தோர் வாக்களித்த முதல் தேர்தல் அதுதான். பெண்கள் அப்போ தான் வாக்குரிமை வாக்களித்தாங்க, தலித்துகள் தான் அப்போ தான் வாக்களித்தாங்க. எல்லா சாதிகளுக்கும் பெண்கள் இந்த வயது வந்த ஒரு வாக்குரிமை மட்டும் இல்லை, பெண்களுக்கான வாக்குரிமை கொடுக்கணுன்ட்டு அம்பேத்கர் வந்து வட்டமேஜை மாநாட்டில் பேசின பேச்செல்லாம் நீங்கள் படிக்கணும், அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். முதன்முறையாக பெண்களுக்கும் வாக்குரிமை வந்து 37 தான் கிடைச்சிது. ஸோ அந்த தேர்தலில் வந்து அவர்கள் பங்கெடுத்தாங்க. துரதிருஷ்டவசமாக என்ன நடக்குதுன்னா, 2 வருஷம் எல்லாம் ஸ்மூத்தாக போகுது. 39 உலகப்போர் தொடங்கிடுச்சு. உலகப்போர் தொடங்கினோடனே இந்தியாவே பதட்டத்துக்கு போயிடுச்சு. அதற்கு பிறகு இந்த போரை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தான் இந்திய அரசாங்கத்தோட நிலைமை இருந்ததே தவிர, இந்த 2 37 எலெக்ஷனில் ஜெயிச்சு உள்ளே போனாங்களே, சட்டமன்றத்துக்குள்ளே போனாங்களே, அவங்க என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க அப்படின்றதுக்கான விவரங்களே நமக்கு பெருசாக இல்லாமல் போச்சு. ஏன்னா எல்லா அமைப்புகளுமே வந்து எல்லா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் லைக் இந்த ப்ரொவின்ஷியல் அசம்பிளி, அப்புறம் வந்து சென்ட்ரல் ப்ராவின்ஷியல் அசம்பிளி, இது எல்லாமே வந்து போரை நோக்கி அவர்கள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு 42 கிரிப்ஸ் மிஷன் வந்துடுச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிப்ஸ் மிஷன் வந்து அவன் என்ன சொல்லிட்டான்னா, நீங்கள் போருக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்களேன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு அவன் அறிவிச்சிட்டான். அப்படி அறிவித்த உடனே இந்த இத்தனை வருஷமாக போராடி வாங்கின உரிமையெல்லாம் இருக்குதுல்ல, இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ்க்குள்ளே வந்துட்டால் இந்திய அரசாங்கத்தில் இது இருக்குமா இருக்காத, 4 வருஷம் கூட நிம்மதியாக இருக்க விட முடியலை. இத்தனை வருஷமாக 40 வருஷமாக போராடி, ஏறக்குறைய 47 வருஷம் போராடி பெற்ற அந்த உரிமையை 4 வருஷத்தில் 2nd உலகப்போர் வந்து தலைகீழே திருப்பி போட்டுருச்சு. திருப்பி போட்ட உடனே எதுவுமே அவங்க செய்ய முடியல. கிரிப்ஸ் மிஷனில் போயிட்டு அம்பேத்கரும் எம்சி ராஜாவும் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த உள்சாதி பிரச்சனை எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஏன்னா இருக்கிறதுக்கே வந்து பறிபோக போகுது, இனிமேல் வந்து இதை காப்பாற்ற முடியுமான்ற ஒரு விவரமே இல்லை. அதனால் இவங்க போய் கிரிப்ஸ் மிஷின் கிட்ட பெட்டிஷன் கொடுத்தா அவன் வாங்கி ஒரு பேப்பரை தூக்கி போடுற மாதிரி இதை தூக்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ அம்பேத்கருக்கு வந்து எவ்வளோ பதட்டம் இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய தலித் தலைவர்களுக்கு எவ்வளோ பதட்டம் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு, லண்டனுக்கு கிளம்பி போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் சந்திக்கிறார். எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவர், சின்ன சின்ன எம்பிக்களை கூட போய் பார்க்குறாரு. பார்த்து எங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யுங்கன்றார். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, போரில் நாங்களே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், உனக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ணுவேன், நீ போய் உங்கள் ஊர்லேயே பார்த்துன்னு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க, ஒன்றுமே செய்ய முடியல. அப்போது இந்திய அரசாங்கத்துக்கும் அம்பேத்கருக்கும் நடந்த கடித போக்குவரத்து நீங்கள் படிச்சிங்களேன்னா, அந்த அரசியல் வரலாறு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு மண்டை எரியும். அப்படி இருக்கும் அந்த கடிதங்கள் எல்லாமே தமிழில் நீங்கள் படிக்கணுன்னா 19 போய் படிங்க. அதை அவ்வளவு கடுமையான போராட்டம், ஏறக்குறைய 45 பொது தேர்தல் நடக்குது, 46 கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளிக்கான தேர்தல் நடக்குது. இது வரைக்கும் அவங்க வாங்கின உரிமை எல்லாமே பிஸ்ன்னு காணாமல் போயிடுச்சு. யார் என்ஷூர் பண்ணுறது, யார் இதை காப்பாற்றுறது? அப்போ அம்பேத்கர் வந்து கல்கட்டாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்குள்ளே போகிறார்.
இது ஒரு பக்கம். சே, உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியில் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் இடஒதுக்கீடு என்பது சும்மா ஒரு 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 கேஸ் போட்டு வாங்கிறது இல்லை. பொலிட்டிக்கல் தலைவர்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி வாங்கப்பட்டதல்ல. நூற்றுக்கணக்கான தலைவர்கள், அம்பேத்கருடைய அறிவின் உச்சம், எம்சி ராஜாவோட அறிவின் உச்சம், இதெல்லாம் சேர்ந்து தான் வாங்கினாங்க. என்ன இடஒதுக்கீடு வாங்கினாங்க? பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் வாங்கினாங்க. அதுதான் முக்கியம். ஏன் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் அவ்வளோ ரொம்ப குறியாக இருந்தார்கள் அப்படின்னா, மற்ற எந்த விஷயத்தையும் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் மூலமாக சாதிச்சிட முடியும். பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் இல்லைன்னா நீங்கள் எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது. உங்களுடைய குரலே ஒலிக்காது. அரசியல் அவைகளில் உங்கள் குரல் ஒலிக்கவில்லை என்றால் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. அதனால தான் அம்பேத்கர் சொன்னார், அரசியல் அதிகாரம் தான் திறவுகோல் அப்படின்னு சொன்னது. காரணமே அதுதான். நீங்கள் இன்றைக்கி சப் கிளாசிஃபிகேஷன் கேட்டாலும் சரி, வேறு எது கேட்டாலும் சரி, அரசியல் அதிகாரம் உங்கள் கையில் இல்லைன்னா நீங்கள் எதையுமே பெற முடியாது, எதற்குமே வாதாட முடியாது. அதுக்காக தான் அவ்வளோ போராட்டம் நடத்தி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்குள்ள இந்த பூனா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பெறப்பட்ட அந்த உரிமை எதுவுமே செயல்படுத்த முடியாமல் எல்லாம் செதறி போச்சு. அப்படி அப்புறம் அம்பேத்கர் உள்ளே போனார். மெட்ராஸ்லேருந்து சில பேர் செலக்ட் பண்ணி அங்கங்கே கொஞ்சம் செலக்ட் பண்ணி உள்ளே போனாங்க. அவர்களது குரல் அங்கே எடுபட்டுச்சா தான் கேள்வி நமக்கு. உண்மையில் அவர்களுடைய குரல் அந்த இடத்துல நசுக்கத்தான் பட்டுச்சு. அம்பேத்கரை எவ்வளவோ அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க, முடியல. முதல் நாளே வந்து 3 நாளுக்கு பின்னாடி பேச வேண்டிய அம்பேத்கரை முதல் நாளே கூப்பிட்டு, இந்த ஆளை வந்து நம்ம பின்னாடி விட்டுட்டா, ஒரு டைம் கொடுத்தா நேருவோட ரெசல்யூஷனில் ரொம்ப நேரம் வந்து படிச்சுட்டு வந்து ஏதாவது பேசினா தான் காப்பாற்ற முடியாது நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே கூப்பிட்றாங்க அவரை. அவர் என்னமோ எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்த மாதிரி போட்டு ஒரு 1.5 மணி நேரம் போட்டு வெள்ளாசி எடுக்கிறாரு. எடுத்த உடனே நேரு கவர்மெண்ட் ஆடி போய் அதற்கு பிறகு அவரையே நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் உடனே போயிடல. இவர் உருவாக்குனார் இல்லையா ஆல் இண்டியா ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன், இவர்களது அரசியல் கூட்டம் பாம்பேயில் கூடுது, அவசர கூட்டம் பாம்பேயில் கூடுது. கூடி அவர்கள்கிட்ட கேட்குறாரு, நான் போய் அரசமைப்பு சட்டத்தை எழுதலாமா, இது செய்யலாமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்ட உடனே, அகில இந்திய ஃபெடரேஷன் கூட்டமைப்பு எல்லா தலைவர்களும் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்குள்ளேயே போய் அதை எழுதணும்னு அவங்க ஆர்டர் போடுறாங்க. சிவராஜ் தலைவராக இருக்கார், அவர் ஆர்டர் போடுறாரு, நீங்கள் போய் எழுதுங்க, இதை நீங்கள் செய்யலைன்னா வரலாறு பின்னாடி இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு கொடுத்தாலும் கூட இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை இவர்கள் செய்யலை அப்படின்னு பிற்காலத்தில் சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் இப்போ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவை ஆர்டர் போடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சொன்ன பிறகு இந்த ஆர்டரை வந்து ஒபே பண்ணி அம்பேத்கர் வந்து போகிறார். ஆனால் அம்பேத்கருக்கு அந்த அவை இன்னொரு வேலையை கொடுக்குது. நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்குள்ளே போய் நீங்கள் வேலை செய்தாலும், டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்து செய்தாலும் கூட, எங்களுக்கான கோரிக்கை என்ன, அதில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதனால் எங்களுக்கான கோரிக்கையை நீங்கள் முதல்ல எழுதி கொடுங்க, அதை நாங்கள் அங்கீகரிச்சு அதை பார்த்துட்டு அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து நம்ம இந்த அரசமைப்பு சட்டத்தில் வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூக்குப்பா தூக்குது. சரி, இது வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் ஒரு நோட் எழுதுகிறார். அந்த நோட்டு வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டி, ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் அப்படின்ற பேரில் தலைப்பில் ஒரு டாக்குமெண்ட்டு எழுதுகிறார். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்யூச்சர் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு அதில் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறார், எப்படி அமைக்கப்படும் அப்படின்ட்டு. அதில் சொல்கிற ஒரு வார்த்தை தான், மைனாரிட்டிஸ் என்கின்ற அடிப்படையில் எங்கே வந்து சொன்னார், வட்டமேஜ மாநாட்டில் எப்படி மைனாரிட்டிஸ்ன்னு சொன்னாரோ, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியிலையும் மைனாரிட்டிஸுக்கான ஒரு டாக்குமெண்ட்டை தயாரித்து அதனுடைய அட்வைசரி கமிட்டிக்கிட்ட கொடுக்குறார். அந்த கமிட்டி அந்த வாங்குது, வாங்கி வச்சுன்னு படிக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட் எப்படி அவர் ட்ரீட் பண்ணார் அப்படின்றத கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போது 47-46 தலித்துகளுக்கான இடஒதுக்கீட்டு கதை முடிஞ்சு போச்சு. 37-46 எத்தனை வருஷம், 8 வருஷம் இருக்குமா, 8 வருஷம். கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போது
அவருக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்று வருது. இந்த கான்ஸ்டிடியூஷனை இவனுங்களை விட்டுட்டா எந்த அடிப்படையில் எழுதுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க எல்லா இதை மனசில் வச்சுருக்கிறாங்க. 1935 கான்ஸ்டிடியூஷன் மனசில் இருக்குது. இப்போ இருக்கிற கான்ஸ்டிடியூஷனுக்கும் அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ நாம் பார்க்குற கான்ஸ்டிடியூஷனுக்கும் 35 உருவாக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷனுக்கும் வித்தியாசம் என்னென்னா, 35 உருவாக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டம் ஒரு அரசு எப்படி இயங்கணும் அப்படின்றதுக்கான மெக்கானிசம் மட்டும்தான் அதில் இருக்கும். யாரை மையப்படுத்தி இருக்கணும்னு அதில் கிடையாது. அதில் ஃபண்டமெண்டல் ரைட்டு கிடையாது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது, அப்புறம் வந்து ப்ரியாம்பிள் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் விஷனோடு இருக்கக்கூடிய ப்ரியாம்பிள் எதுவுமே அதில் இல்லாமல் வெறும் டெக்னிக்கல் டாக்குமெண்ட்டாக மட்டும் இருந்தது. இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய அந்த அப்போ இருக்கக்கூடிய லாயர்ஸ் எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும்ன்ட்டு அம்பேத்கர் ஒரு நோட்டு கொடுக்குறாரு. அந்த நோட்டு தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்குற முதல் பகுதி முழுக்க முழுக்க அதுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு பிறகு இது இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கான உயிர் அவர் கொடுக்குறார். உயிர் அவர் கொடுத்து ஒரு சமூகத்துக்கு மட்டும் அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதலை. அதான் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த அவுட்லுக்கு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் வந்து பேசிக்கலி இஸ் எ பிலாசபர். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கான மையம் வேறு, அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷனுக்கான மையம் வேறு. எனக்கு எப்போ எப்படி தோணுன்னா, ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பிளாங்காக இருக்கும். நடுவில் ஒரு புள்ளி வச்சுட்டிங்களான்னா அதுக்கு ஒரு மூமெண்ட் இருக்கும், ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டிடியூஷன் என்கின்ற அந்த பெரிய வட்டத்துக்கு நடுவில் ஒரு புள்ளி வச்சார். அந்த புள்ளி தான் இண்டிபெண்டன்ட், தனி மனிதன் என்கின்ற ஒரு புள்ளியை வச்சார். அவனை சுற்றி தான் ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷனே எழுதப்பட்டு. அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை. என்னென்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? உடுக்க உட கிடையாது, சாப்பிட சாப்பாடு கிடையாது, தூங்குறதுக்கு இடம் கிடையாது, வேலை கிடையாது, உங்களுக்கு மாண்பு ஒரு மனித உரிமை கிடையாது. இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகளில் வருது. இதில் ஏதாவது பிரச்சனை வராமல் பாதுகாக்க வேண்டியது தான் ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷனுடைய வேலையே. இதில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் எல்லா மெக்கானிசமும் அவர் உருவாக்குறார். ஏன் அதை செய்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் அதுவரை மனிதர்களே கிடையாதுன்றது அவருடைய கான்செப்ட். அப்போ மனிதர்களை உருவாக்க வேண்டியது தான் அவருடைய முதல் நோக்கமாக இருக்குது. கான்ஸ்டிடியூஷனுடைய வெரி பேசிக் கான்செப்ட் அவரே சொல்கிறாரு. மற்ற அரசமைப்பு சட்டங்களுடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மாவாக நான் வைத்தது, அழகாக வைத்தது ஒரு தனி மனிதனை அப்படின்னு அவர் சொல்கிறார். தனி மனிதனை மையமாக வச்சு தான் பண்ணுறாரு. அப்போ மனிதர்களை பிரிக்கின்ற பொழுது மனிதர்களுக்கு கூட ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் எப்படி சமப்படுத்துறது அப்படின்னு நமக்கு கேள்வி வருது இல்லையா. கேள்வி வரும்போது இந்த கேள்வியை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும். அப்போ கான்ஸ்டிடியூஷன் அதில் அட்ரஸ் பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், அவர் வந்து சொத்து உரிமையை வந்து அடிப்படை உரிமையாக வச்சார் அம்பேத்கர். டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் உருவான கான்ஸ்டிடியூஷன்லேயும் அடிப்படை உரிமையாக சொத்து உரிமையும் இருக்குது. அப்புறம் அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்கன்னு தெரியுமா யாருக்கு? அது எப்போ பண்ணாங்கன்னு தெரியாது இல்லையா. சொத்து உரிமையை அதை வச்சுட்டா என்ன நடக்கும்? அரசாங்கத்தோடைய ஒரு மனிதனுக்கு ஒரு உரிமை பாதிக்கப்பட்டால் அந்த உரிமையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. சொத்து உரிமையை அடிப்படை உரிமையாக வச்சுட்டா சொத்து இல்லாத மனிதனுக்கு சொத்து கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து தூக்கி கொண்டு போய் கொண்டு 300A ஒரு பிரிவை உருவாக்கி யாரும் பார்க்காத ஒரு இடத்துல வச்சது வந்து ஜனதா கவர்மெண்ட். யார் தெரியுமா அதை வச்சாங்க? இன்னைக்கு சாந்தி பிரசாந்த் பூஷன் பேசிட்டு இருக்காருல்ல, அவருடைய அப்பா அதை செய்கிறார், சாந்தி பூஷன். ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்த பொருளாதார உரிமையை சாதாரண சட்ட உரிமையாக மாற்றினார். அப்போ கவர்மெண்ட்டுக்கான ரோல் அங்கே இல்லை. நீ வந்து ஏதாவது சம்பாதிச்சிக்கோ, அதை வந்து எடுக்காத அளவுக்கு வேணும்னா பார்த்துக்கோ. கொடுக்குற இடத்துல அரசாங்கம் இருக்காது. ஒரு லாயராக நான் லா படிச்சதால் அதை இன்டர்பிரேட் பண்ணி நாங்கள் பார்க்கும்போது,
ப்ராப்பர்ட்டி ரைட்டில் வந்து சேலரி ஒரு ரைட்டு, சேலரி ஒரு ப்ராப்பர்ட்டி, வேஜ் ஒரு ப்ராப்பர்ட்டி, கூலி வாங்குறோம் இல்லையா, வேஜ் ஒரு ப்ராப்பர்ட்டி, சேலரி ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்டு இங்கே இருந்தால் எல்லாரும் சேலரி வாங்கணுன்ற வேலை வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது இல்லை. அப்போ எவ்வளோ நைஸாக எவ்வளோ நாசுக்காக அரசாங்கம் அதிலேருந்து எஸ்கேப் பண்ணாங்கன்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ரொம்ப நுட்பமாக வேலை செய்வாங்க அவங்க. இந்த நுவான்சஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் புரிஞ்சிக்க முடியுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொன்னது. ஸோ தலித்துகளுடைய உரிமை என்பது ஒரு சின்ன கம்யூனிட்டிக்கோ பெரிய கம்யூனிட்டிக்கோ உருவாக்கப்பட்டதல்ல, ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒட்டுமொத்த கம்யூனிட்டிக்கும் உருவாக்குது. அப்போ அம்பேத்கர் வந்து ஏன் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இந்த சமூகம் வந்து தீண்டாமையால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட இவர்கள் அத்தனை பேரும் ஒரே சமூகமாக இருக்க வேண்டும்னு நான் விரும்புகிறேன். ஒரு ஹோமோஜீனியஸ் கம்யூனிட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் பொலிட்டிக்கலாக அவங்க நின்று ஃபைட் பண்ணவே முடியும். நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி போயிட்டா இவர்களால் போராடவே முடியாது. ஆனால் அதுக்கு பிறகு, கான்ஸ்டிடியூஷனுக்கு பிறகு, நிறைவேற்றப்பட்ட பிறகு கூட இந்த நெல்லிக்காய் மூட்டையை அவுத்து எப்படி விடுறது அப்படின்றதான் இந்த 70 ஆண்டு காலமாக ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த போராட்டத்தின் தொடர்ச்சி தான் நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டாக பார்க்குறேன். கட்டி வச்சு, அம்பேத்கர் கட்டி வச்சு அந்த முடிச்சிருக்குது இல்லையா, நெல்லிக்காய் மூட்டை தான். ஆனால் நெல்லிக்காய்ன்றது ஒரு ஹோமோஜீனியஸ் தானே, நெல்லிக்காய்ன்றது ஹோமோஜீனியஸ் தானே. அந்த நெல்லிக்காய் மூட்டையை கட்டி வச்சிட்டார் அம்பேத்கர். அதை எப்படியெல்லாம் அவிழ்க்கலாம் அப்படின்ற வேலையை தான் இன்றைக்கு 70 ஆண்டுகளாகவும் செஞ்சாங்க. அது எப்படியெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றது நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் இதில். ஸோ இப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. Why everyone wants a piece of Ambedkar? இப்படி வந்து ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி. இன்றைக்கு இந்தியாவில் அம்பேத்கரை எதிர்ப்பவர்களும் அவர்கிட்ட இருந்து ஒரு பீஸ் எடுக்கிறாங்க, அம்பேத்கரை ஆதரிப்பவர்களும் அவர்கிட்ட இருந்து ஒரு பீஸ் எடுக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு பீஸ் எடுக்குது, நம்மளும் ஒரு பீஸ் எடுக்கிறோம். எல்லாருக்கும் விருப்பப்பட்ட இடத்துல அந்த பீஸ் எல்லாம் உருவி எடுக்கிறாங்க. முன்னாடி பின்னாடி எதுவுமே பார்க்குறது கிடையாது. அம்பேத்கர் இதை சொல்லிட்டாரா, ஓகே ரைட். அவர் எப்போ சொன்னார், ஏது சொன்னார், அந்த கான்டெக்ஸ்ட்டை பற்றிலாம் யாருக்கும் கவலை கிடையாது. அம்பேத்கர் இதை சொல்லிட்டார், அவ்வளோதான். ஆனால் நாம் அப்படி இருக்க முடியாது, குறிப்பாக நான் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நான் அம்பேத்கரை வந்து தொகுத்ததால், அம்பேத்கர் எழுத்துக்கள் முழுமையாக நான் தொகுத்து இருக்கிறதால, அவருடைய மைண்ட் செட் எப்படி வேலை செஞ்சதுன்னு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவர் கூட. அதனால் நான் அவருடைய ஐடியாவை முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டா முடிவை நீங்களே எடுத்துப்பீங்கன்றதுக்காக தான் இன்னும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்க போகிறேன். அடுத்து பார்ப்பேன். சரி, இதில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படியெல்லாம் போட்டாங்க அப்படின்னு மணி ஏற்கனவே சொல்லிட்டார். இதில் அவங்க ரெண்டு விஷயத்தை வந்து டீல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சப் கேட்டகரைசேஷன் இப்போ கொடுத்தது, அருந்ததிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க, மற்றவங்களுக்கு சில பஞ்சாபில் கொடுத்துருக்குறாங்க, சில ஆந்திராவில் கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் சரி, இதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட், அதோடு நிறுத்த வேண்டிதானே. எதுக்கு 341, 342 போனீங்க? இதுக்கு போகிறதுக்கான தேவை என்ன வந்துச்சு? இந்த கேள்விக்கு உச்ச நீதிமன்றமும் அட்ரஸ் செய்யணும், இந்திய பிரதமர் மோடியும் அட்ரஸ் செய்யணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அட்ரஸ் செய்யணும். 341, 342 நீங்கள் எதுக்கு போகிறீங்க? இந்த மக்களுக்கு வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் ஏதாவது செய்யணும்னா ஆர்டிகல் 335 இருக்குது. அரசு பணிகளை நீங்கள் எதாவது இடஒதுக்கு கொடுக்கணும், ஏதாவது ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கணும்னா அதில் ப்ரொவிஷன் இருக்குது, அதை செய்யலையே. ஆனால் எதற்கு அவர்கள் 341 சேர்ந்தாரு? அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு என்கிட்ட சில பேரெல்லாம் பேசினாங்க. 341 என்ன சொல்லுது? இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுக்கப்பட்ட இந்த சாதிகளை நீக்குவதும் சேர்ப்பதும் பிரசிடெண்ட்டு கையில் தான் இருக்குது. இந்த பிரசிடெண்ட் என்ன செய்வார்னா நாடாளுமன்றத்துக்கிட்ட கேட்பார். நாடாளுமன்றத்துக்கு என்ன செய்யணும்னா மாநில அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்து கொடுப்பாங்க. இந்த ஆய்வை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்கள்கிட்ட டேட்டா வேணும், மாநில அரசாங்கத்துக்கு ஒரு டேட்டா வேணும். அந்த டேட்டாவை அவர்கள் எங்கிருந்து எடுப்பார்கள் என்றால், அரசமைப்பு சட்டத்தின்படி இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கக்கூடிய ரெண்டு அமைப்புகள் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒன்று சென்சஸ் சென்சஸ் கமிஷன், இன்னொன்று ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நோட் கொடுக்கணும். இந்த நோட் அடிப்படையில் நாடாளுமன்றம் அதை விவாதம் செய்து அதன் அடிப்படையில் இந்த அமைப்பை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா
இந்த சாதியை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா, நீக்கலாமா நீக்கக்கூடாதான்ட்டு பிரசிடென்ட்டுக்கு அவருக்கு நோட்டு கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றிட்டு வர்றவர். ஓகே, நீங்கள் வந்து இந்த சாதியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை ஏற்றப்பட்டால் திருப்பி ரிப்பீல் பண்ணவே முடியாது. அதான் முக்கியம். அதை அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். சில கமிட்டிகள் வந்து எங்களை பிசியில் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னால் முடியாது, கான்ஸ்டிடியூஷனில் அதுக்கு ப்ரொவிஷனே கிடையாது. ஒன்ஸ் நீ அந்த ஏணியில் ஏறிட்டேன்னா அங்கே தான் நிற்கணும். ஏன்னா இந்த இவ்வளோ பிரச்சனைகளை சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. சென்சஸ் தேவை, ஆந்த்ரோபாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய சர்வேவுடைய நோட்டு தேவை, பல விஷயங்களை தாண்டி மேலே போகணும். அதனால் அந்த இடத்துல யாருமே கையை வைக்க மாட்டாங்க. இதை ஏன் அம்பேத்கர் கொண்டு வந்தார், அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. எப்போ பார்த்தீங்க, சரி இதில் மட்டும் பார்ப்போம். இதில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு முக்கியமான ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்குறாரு. மெஜாரிட்டி ஒப்பீனியன் வந்து என்ன கொடுக்குறாங்க, இவர்களுக்கு வந்து சப்கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்கிளாசிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அதிகாரத்தை மாநில அரசாங்கத்துக்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கையை கழுவிட்டாங்க. சரி, எப்படி சப்கிளாசிஃபிகேஷன் பண்ணுவேன், ஒரு வழிகாட்டுதல் வேணும் இல்லை, சட்டத்தை போட்டுடலாம், சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் போடணும், அப்போ தான் அந்த சட்டம் வேலை செய்யும். இல்லைன்னா சட்டம் சட்டமாகவே இருக்கும். இப்போ நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, ரூல்ஸ் போடுறது யார், ரூல்ஸ் போடுறது யார். இப்போ ஏற்கனவே போடப்பட்ட இங்கே அருந்ததிற்கான இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, பஞ்சாபில் போட்ட நீங்கள்லாம் என்சாங்ஷன் பண்ணிட்டீங்க, ஓகே முடிஞ்சு போச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, சப்கிளாசிஃபிகேஷனை வந்து மாநில அரசாங்கங்களுமே செஞ்சிடலாம் அப்படின்னா வழிகாட்டுதல் யார் கொடுக்குறது, இது ஒரு கேள்வி. அதில் ஒருத்தர் சொல்கிறார், ஒரு ஜட்ஜு சொல்கிறாரு, இப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுக்கப்பட்டால் இதுக்குன்ட்டு ஒரு ரேஷனல் ஃபார்முலா இல்லைன்னா எஸ்சி எஸ்டின்ற அந்த கான்செப்டே டெமாலிஷ் ஆகிடுமே, எல்லாம் செதறி போகுமே, அது எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு அவர் கேட்குறார், ஜட்ஜே கேட்குறார். நேர்மையான கேள்வி, அதுக்கு பதில் இந்த ஆறு பேர்கிட்டமே கிடையாது. என்ன ரேஷியோவில் நீங்கள் கொடுப்பீங்க, எந்த அடிப்படையில் நீங்கள் பிரிப்பீங்க, ஒரு ரேஷனல் கிளாரிஃபிகேஷன் வேணும் இல்லையா, எதுவுமே இல்லை, ரொம்ப வேகா இருக்குது. ஏன்னா இந்த கேஸை நடத்தியவர்கள்கிட்டையும் அந்த டேட்டா கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டையும் டேட்டா கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்டையும் டேட்டா கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்டையும் டேட்டா கிடையாது. எந்த டேட்டாவுமே இல்லாத ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ என்ன நடக்குது பின்னாடி பார்ப்போம் இதில். சரி, இப்போ பார்த்தது இப்போ போங்க கீழே கீழே. சரி, டேட்டா கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே இவ்வளவு கேள்வி இருக்குது. இந்த கேள்வியை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்றது நீங்களே புரிஞ்சுங்க. இப்போ நான் இதெல்லாம் பேசுறது ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பேஸுக்குள்ளேருந்து தான் பேசுகிறேன். இது வந்து இந்த இடஒதுக்கீடெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்ற நோக்கமெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் இந்த கேள்விக்கு அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்போது இது எதை உடைக்குது, ஏன் 341 அவங்க கையில் எடுத்தாங்க, 341 342 கையில் எடுத்தாங்க, கீழே வாப்பா அப்படின்னு இருக்கு இல்லையா, முன்னாடி போங்க, ஆ கீழே கீழே கீழே, ஆ அது அதில் துரோகத்திலேருந்து. ஆ இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, அம்பேத்கர்கிட்ட திருப்பி வருவோம். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்குள்ளே போனதுலேருந்து அம்பேத்கர் வந்து 7 தொடங்குறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி அவர்கள் 47 போராடி பெற்ற அனைத்துமே முடிந்து போய்விட்டது. புதிய அரசமைப்பு சட்டத்தில் அந்த உரிமைகள் எல்லாம் இருக்குமா இருக்காதான்ற $1 மில்லியன் கேள்வி. அதில் அம்பேத்கர் வந்து 4 கம்யூனிட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு, இன்னுங்கிட்ட 5. 1 அன்டச்சபிள்ஸ், 2 அன்சியபிள்ஸ், 3 அன்அப்ரோச்சபிள், 4 வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ், 5 விமன். இந்த 5 கம்யூனிட்டியுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது அவருடைய நோக்கம். எப்படியெல்லாம் அவர் பண்ணார் அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி இன்னொரு கிளாஸில் கூட பார்த்துப்போம். ஆனால் அவருடைய டார்கெட் இந்த 5 கம்யூனிட்டிக்கு. இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, தலித்துகள் வந்து தே ஆர் நாட் ஹிந்துஸ்,
அன்சியபிள் கிரிமினல் ட்ரைப்ஸ், அவர்கள் ஹிந்துஸ். ஹிந்து என்ற ஃபோல்டுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அதனால ஹிந்துக்கள் அவர்களுக்கு மேலே கை தூக்கி விட்டுறது எந்த சப்போர்ட்டும் செய்ய மாட்டாங்க. பார்த்தாலே தீட்டுன்னு சில கம்யூனிட்டியை ஒதுக்கி வச்சிருக்கிறானுங்க. ஆனால் அவங்க இந்துவாக இருக்கிறாங்க. வீடு பூந்து திருடுவான், கொலை பண்ணுவான், கிரிமினல் ட்ரைப் ஊருக்கு கொள்ளை அடிப்பான். அவன் கிரிமினல் ட்ரைப்ஸ். சாயந்தரம் ஆனால் கூட்டின்னு போயிட்டு ஸ்டேஷனில் உட்கார் பூட்டு போட்டுருவாங்க, கழுத்து போட்டு வெளியில் வரணும். அந்த கிரிமினல் ட்ரைப்ஸ். இவர்கள்லாம் ஹிந்து ஃபோல்டுக்குள்ளே இருக்கிறவங்க. ட்ரைப்ஸ் ஹிந்துவே கிடையாது, அவங்களுக்கு எந்த ரிலீஜனுமே கிடையாது. சரி, இவர்களுடைய ரைட்ஸ் எல்லாம் என்ஷூர் பண்ண வேணுன்றது அவருடைய மைண்டில் இருக்குது. விமன், இதுக்கு அவர் நிறைய ஒர்க் பண்ணுறாரு. அதுக்குள்ளே எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாரு, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்காக ஒர்க் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஆனால் பர்டிகுலராக இந்த கேஸை பற்றி நான் பார்க்குறதால இந்த பார்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும் பார்ப்போம், அடுத்தது வாங்க இல்லை. ஸோ நான் சொன்னேன் ஏற்கனவே, அம்பேத்கர் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் அந்த டாக்குமெண்ட்டில் அவர் கொடுத்தார். அதில் தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஷெட்யூல்டு காஸ்ட் ஷல் ஹேவ் மினிமம், அதுபெல்லாம் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டில் அவர் சொல்கிறது என்னன்னா, இவர்களை மைனாரிட்டியாக ட்ரீட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இந்த டாக்குமெண்ட்டுக்கு. அதனால தான் ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டின்னு வச்சார். நீங்கள் மைனாரிட்டினா முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் அப்படின்லாம், அது தனி மைனாரிட்டி. அது இல்லாத பர்டிகுலராக எஸ்சி எஸ்டி மக்களை மைனாரிட்டியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு. அடுத்தது வாங்க. சரி, இதில் 300A and 300B அப்படின்னு இருக்குது. அம்பேத்கர் வந்து டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் எழுதுகிறார். ஏற்கனவே ஒரு டிராஃப்ட், மினி டிராஃப்ட் ஒன்று போட்டு வைக்கிறாங்க. அதை அவர்கிட்ட கொடுத்த உடனே அது விரிவாக்குறாரு. அந்த விரிவாக்கின உடனே அதில் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்குன்னு ஒரு பகுதியும் மைனாரிட்டிக்கு ஒரு பகுதியும் உருவாக்குறாரு அதனுடைய கிளாசிஃபிகேஷனில். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பார்ட் 16, அவர் உருவாக்குனதில் பார்ட் 14, இது ரெண்டுமே ஒன்று தான். இன்னைக்கு அது காணும், அது போயிடுச்சு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அவருடைய டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனில் தி ஆர் மைனாரிட்டின்னு சொல்கிறாரு. அங்கே வந்து சம் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க புது கான்ஸ்டிடியூஷனில். இப்போ டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 300A. அவர் நிறைய வந்து அந்த செக்ஷனுக்குள்ளே இவர்களுக்கான பாதுகாப்புகளுக்கு உருவாக்கும்போது இதனுடைய கன்சாலிடேஷன், தலித் மக்களுடைய கன்சாலிடேஷனை உடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸை வைக்கிறார். அதில் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த கம்யூனிட்டியை எப்படியெல்லாம் தீர்மானிக்கணும், எப்படியெல்லாம் கோடிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது பல பிரச்சனைகள் வர்றப்போ ஒரு புதுசாக ஒரு ரூல் அதுக்குள்ளே கொண்டு வரார். அது எங்கேருந்து கொண்டு வர்றாருன்னா, ஏற்கனவே 1936 எஸ்சிஎஸ்டி ஆர்டரில் போடும்போது அந்த ஆர்டர்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்டர் வந்து ப்ரொக்ளம்டு பை கிங்கு. கிங்கு தான் அதை வந்து டிக்ளேர் பண்ண முடியும்னு ஏற்கனவே அது இருந்ததால் அதை மனசில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜனாதிபதி தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 300A, அப்புறம் 300A, அதாவது ஏ அண்ட் பி, அதுதான் ஆர்டிகல் 341 and 342. ஸோ இதை வந்து அதனுடைய இம்பேக்டில் தான் அது கொண்டு வர்றார். இது கொண்டு வர்றது மூலமாக இந்த இதை பிரேக் பண்ணிட்டாலே மீதி எல்லாமே சட சட சடசன்னு கீழே இருந்து உடஞ்சிரும். அப்போ இதை மட்டும் அவர் வந்து நீக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார் அம்பேத்கர். அதுக்கான விவாதமெல்லாம் நடக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டானுங்க, அந்த கான்ஸ்டியூஷன் எழுதும்போது நீங்கள் வந்து ரொம்ப மைனாரிட்டின்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, வேறு பேர் கொடுங்க அப்படின்னு மாற்றும்போது தான் இது கான்ஸ்டியூஷனுக்குள்ளே அந்த பார்ட்டி 16 வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து இடம்பெறுவதற்கான காரணமே அதுதான். வாங்க. சரி, இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த 341 ஆர்டிக்கலை பற்றி அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த தமிழே கொண்டு வந்துக்கிறேன் ஒரு முறை பாருங்கள். அதாவது கடைசி 3 லைனை பார்க்குறேன். குடியரசுத் தலைவரால் குடியரசுத் தலைவரால் வெளியிடப்படும் அட்டவணையில் எத்தகைய அரசியல் அம்சங்களும் நோக்கங்களும் குறுக்கிடுவதை நீக்குவது தான் இதன் நோக்கம். பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் இதுக்குள்ளே இருக்கவே கூடாது, இதுதான் அவருடைய விஷயம். இதுக்காக தான் அதை ரொம்ப அலூஃபாக ரொம்ப சேஃபாக அதை தூக்கி வச்சுட்டாங்க. அடுத்தது வாங்க. ஓகே, இப்போ இந்த நான் டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு எல்லாம் கேள்வி வரும், அம்பேத்கர் வந்து சப் கிளாசிஃபிகேஷனை ஆதரிச்சாரா இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். உள் இடஒதுக்கீடு அவர் ஆதரிச்சாரா
உள்ளிட ஒதுக்கீடை அம்பேத்கர் ஆதரிச்சார் அப்படின்ற மாதிரி அந்த என்டையர் ஜட்ஜ்மெண்ட் டாக்குமெண்ட்லேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வார்த்தை எங்கேயாவது அம்பேத்கர் சொல்லியிருக்காரான்னு நீங்கள் தேடி பார்த்தா ஒரு இடத்துல கூட இருக்காது, ஒரு இடத்துலையும் அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயும் இருக்காது. ஆனால் எப்படி அவர் ஆதரித்தார்? இதுக்கு தான் வந்து லீகல் டேர்ம்ஸில் சொல்லுவோம் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூரிஸ் இன்டர்பிரிட்டேஷன் தனியாகவே ஒன்று இருக்குது. ஒரு வார்த்தையை எப்படி வந்து பிரித்து பிரித்து படித்து அதுக்குள்ளே ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சி அதை ஒரு சட்டமாக மாற்றுறது அப்படின்றது தான் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா அம்பேத்கர் இங்கே சொன்னார் அங்கே சொன்னார் எல்லாத்தையும் எடுத்து அவங்க ஒரு ஃபிகரை ஒன்று கொண்டு வந்து அதை பண்ணுறாங்க. சரி, இப்படி பண்ண முடியுமா கூடாதா அப்படின்றதுக்காக பின்னாடி அம்பேத்கர் பல செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சாருன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் தான் இது. இந்த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனில் இங்கே பாருங்கள் கடைசியில் என்ன படிங்க, ஆல் த ஷெட்யூல்டு காஸ்ட் இன் எனி ப்ராவின்ஸ் ஆர் ஸ்டேட் ஷால் பி டீம்டு டு பி எ சிங்கிள் கம்யூனிட்டி. திஸ் இஸ் அம்பேத்கர் வேர்ட். சிங்கிள் கம்யூனிட்டியாக தான் இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் அம்பேத்கருடைய ஐடியா. எந்த காலத்திலும் அதை உடைக்கக்கூடாது அப்படிங்கிற பல செக்ஸ் அண்ட் பேலன்ஸில் ஒன்று இது. அடுத்தது வாங்க இது பாருங்கள், இந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸை பேசுகின்ற 379 வரையில் புது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அம்பேத்கர் வந்து டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன்லேயும் சொல்கிறாரு ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டிலையும் சொல்கிறாரு, அதை அப்படியே கொண்டு வந்து புதுசாக எழுதப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்திலையும் வருது. வந்த உடனே இதை எப்படியும் நீக்க முடியாதுன்னு சொன்னால் இந்த ஐடியா இந்த மக்களுக்கு மனசுக்குள்ளே பதிஞ்சிடும், பதிஞ்சு இவர்களெல்லாம் ஒரே சமூகமாக மாறிவிடுவார்களோ என்கின்ற அச்சம் காங்கிரஸுக்கு அந்த காலத்திலே வந்ததால் அவங்க ஒரு ரேஷனல் ரேஷனல் இன்டர்பிரேஷன் அவங்க ஒன்று கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதிட்டோம் நிறைவேற்றியாச்சு, பழைய அமைப்பு முறையிலேருந்து புதிய அமைப்பு முறைக்கு இந்தியா போகுது, அதனால் அந்த அமைப்பு முறையிலேருந்து இந்த டிரான்சிஷன் பீரியடுக்காக உருவாக்கப்பட்ட சில பகுதிகளெல்லாம் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் முன்னாடி சொன்னார்ல சிங்கிள் கம்யூனிட்டியாக இருக்கு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 7வது திருத்தத்தில் நீக்கிவிட்டார். 1956 7வது திருத்தத்தில் அந்த அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த கொட்டேஷனையே நீக்கிட்டு ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் என்ன விதமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாலும் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, எப்படி மாற்றினாலும் அது டிஸ்டர்ப் பண்ணாது. அடுத்தது அப்போ வந்து ஏன் அம்பேத்கர் அதெல்லாம் கொண்டு வந்தாருன்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் லோதியன் கமிட்டியில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அம்பேத்கருக்கு தெரியும், நேரடியாக எல்லாத்தையும் அவர் பார்த்தாரு. பார்த்த பிறகு என்ன நடந்தது அப்படின்றத இந்த சேஃப்கார்டெல்லாம் உருவாக்குனார். ஸோ காங்கிரஸ் வந்து அப்போவே 56 முதல் முறையாக அந்த சேஃப்கார்டை ஃபஸ்ட்டு உடைக்கிறாங்க. 56 கொண்டு வந்த முதல் திருத்தத்தில் வந்து அந்த சிங்கிள் ஹோமோஜீனியஸ் கம்யூனிட்டியாக அது மாற வேண்டும் என்கின்ற அம்பேத்கர் கனவை முதலில் உடைத்து முடிக்கிறார்கள். ரெண்டாவது அதுக்கு அடுத்து கண்டினியூஸாக அரசமைப்பு சட்டத்துக்குள்ளே நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க கீழே. சரி, இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஏன் உடனடியாக பிஜேபி முன் வந்து எதுக்கும் வந்து வாய் திறக்காதவங்க டக்குன்னு வந்து நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு ஏன் சொன்னான், யாராவது அதுக்கு வந்து கேள்வி கேட்டாங்களா? பிஜேபி எது சொன்னாலும் எதிர்க்கக்கூடியவர்கள் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் கூட பிஜேபி பக்கம் போய் நின்றுட்டாங்க டக்குன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் எப்பெல்லாம் நின்றுருணும்னு நான் ஒரு பட்டியல் கொடுக்குறேன். இப்போ ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறேன். காங்கிரஸ் 1956 அமெண்ட்மெண்ட்டில் அம்பேத்கர் சொன்ன அந்த விஷயத்தை சிங்கிள் கம்யூனிட்டியாக ட்ரீட் பண்ணுன்ற விஷயத்தை காலி பண்ணிட்டாங்க. பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, சரி இது வந்து பிஜேபி என்ன பண்ணுதுன்னா அவர்களுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் கான்ஸ்டிடியூஷனில் கொண்டு வரணும். ஒன்று வந்து ஆர்டிகல் 370 நீக்கணும். 370 வந்து ஜம்மு காஷ்மீருக்கான விஷயம். நீக்கிட்டாங்களா? நீக்கிட்டாங்க. மைனாரிட்டி என்கின்ற சொல்லே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அதை நீக்கிறதுக்கான வேலையை தொடங்கிட்டாங்க. அதுக்கு அவங்க எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பிஜேபி வந்துன்னு எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 2020 ஆங்கிலோ இந்தியனுக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷனை அவர்கள் ரத்து செய்தார்கள். யாருக்கா தெரியுமா?
யாருக்குமே தெரியாது. சென்னை தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரே ஒரு ஆங்கிலோ இந்தியன் மெம்பர் மட்டும் நியமன உறுப்பில் யாராவது ஒரு இங்கிலீஷில் ஆங்கிலோ இந்தியன் லேடியோ யாரோ ஒருத்தர் போடுவாங்க, அவங்க போய் உட்காந்து வேடிக்கையாவது பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் அதை கூட இந்தியாவில் எல்லா சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலேயும் ரிப்பீல் பண்ணாங்க. ஸோ முதல் மைனாரிட்டியை காலி பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது அவங்களுடைய டார்கெட் முஸ்லீம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த முஸ்லீம் உறுப்பினரும் பிஜேபியில் இன்றைக்கி ஒரு எம்பி கூட கிடையாது. மற்ற கட்சியில் 24 பேர் இருக்காங்க. ஸோ அவர்களின் மக்கள் தொகை அடிப்படையில் கூட இன்றைக்கி இல்லை, வெறும் 5% தான் மக்கள் தொகை அடிப்படையில் உள்ள 24 எம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய எண்ணிக்கையும் குறைச்சாயிடுச்சு. ஸோ அவர்களுடைய அடுத்த டார்கெட் யாராக இருக்கும்? 111 பேர் இருக்கிற தலித்துகள் தான் அவர்களுடைய அடுத்த டார்கெட். இப்போ இந்த டார்கெட்டை எப்படி உடைக்கிறது தான் வேலை அவங்க. அப்போ இதுக்கான வேலை எப்படி தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போங்க, இருக்கா பார்ப்போம். சரி, இது ஒரு ஒரு வேலையாக அவங்க தொடங்குறாங்க. ஒன்று வந்து, இது வந்து 2017 அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு சர்க்குலர் வெளியிட்டாங்க. அந்த சர்க்குலர் என்னென்னா, இனிமேல் தலித் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, எந்த அரசு ஆவணங்களிலும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய காஸ்ட் இண்டஸ் அப்புறம் வந்து இந்த தலித்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய உயர் ஜாதின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறவனுங்க எல்லாம் சேர்ந்து அரசாங்கமே சொல்லிடுச்சு, நீங்கள் ஏன் தலித்துன்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. ஏன் இதை சொல்லலாம், தலித் என்கின்ற வார்த்தை இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்களை மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த வார்த்தை, தலித் என்கின்ற வார்த்தை ஒன்றிணைக்கிறது ஒரு அடையாளத்தை கொடுக்குது. இந்த அடையாளத்தை அழிச்சிட்டா இவர்கள் ஒன்றிணைய முடியாது. அப்போ யாராக இருப்பான்? அவன் சொந்த ஜாதியாக தான் இருப்பான். இந்த சர்க்குலரை போட்டு தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பிட்டாங்களே, ஏன் இது வந்து பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசிலாம் நடைமுறைப்படுத்தவே முடியல இன்னும் கூட? ஏன்னா ஆர்டர் போட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய சேரிகளுக்கு பெயர் வந்து தலித் பஸ்தி. தலித் பஸ்தினா இங்கே சேரின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே நார்த் இந்தியாவில் அதுக்கு தலித் பஸ்தி. எல்லா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லேயும் தலித் பஸ்தின்னு தான் இருக்கு. இவன் டாக்குமெண்ட் வந்து தலித் பஸ்தி எடு அப்படின்னு சொல்லிட்டான்னா அது யாருன்னு கூப்பிடுவாங்க அப்புறம்? அங்கே மகர்வாடா, மாங்குவாடா, தனித்தனி ஜாதியாக பிரியுதா? தனித்தனி ஜாதியாக டாக்குமெண்ட்லேயே பிரிஞ்சுது. அப்போ அவன் மைண்டுக்குள்ளே அவன் சுயசாதியாக தான் நிற்பானே தவிர ஒரு புது அடையாளத்துக்குள்ளே அவனை கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக பிஜேபி அனுப்பிய ஒரு குண்டு இது. இந்த லெட்டரை 18 ஒரே வருஷத்தில் 2 லெட்டரை அவங்க சர்க்குலேட் பண்ணாங்க. பல பத்திரிகைகள் ஒத்துக்கலை, நாங்கள் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் தலித்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் அவர்கள் குறியாக இருந்தார்கள். அடுத்தது இப்படி இந்த தலித் யூனிஃபிகேஷனை கெடுப்பதின் மூலமாக, உடைப்பதின் மூலமாக ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுடைய பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனை முதல்ல உடைக்கணும். ரெண்டாவது, இவர்களுக்குள்ளே வந்து இடஒதுக்கீட்டை ஒரு தூக்கி போட்டுட்டு சப் கிளாசிஃபிகேஷன் அப்படி தூக்கி போட்டு இவர்களுக்குள்ளே முதல்ல அடிச்சிக்கணும். நான் கேட்குறேன், இன்ன வரைக்கும் இது யாரும் கேட்காத கேள்வி. இது வரைக்கும் எஸ்சி எஸ்டி எம்பி எம்எல்ஏ இது வரைக்கும் அவங்க என்ன வேலை செய்யணும்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட இந்த 70 வருஷத்தில் போட்டதே இல்லை. ஏன் போடலை? சரி, இவர்கள் அத்தனை பேரும் என்ன வேலை செஞ்சாங்க, என்ன பணிகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எவால்யூஷன் நடந்திருக்குதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எவால்யூஷன் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எவால்யூஷன் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஏன் நடக்கலை? ஏன்னா அவர்கள் அத்தனை பேருமே ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ பெரிய கட்சிகளுடைய பார்ட் அண்ட் பார்சலாக தான் இருக்கிறாங்க. இதை பற்றி ஏதாவது ஒரு ஆய்வு நடந்ததுன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஒரே ஒரு ஆய்வு நடந்துச்சு, அந்த ஆய்வு இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கீழே வைப்பேன். ஒரு ஆய்வு வந்து ஒரு டிசர்டேஷன் கொடுத்தாங்க. ஒரு யூனிவர்சிட்டி ஆய்வில் அவன் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டான். எஸ்சி எம்பிக்கள் அத்தனை பேருமே அவங்க ஃபீல் பண்ணுறது எல்லாம் காமன் எம்பிக்கள் எப்படி இருப்பாங்களோ அது போல தான் ஃபீல் பண்ணுறான், இந்த மக்களுக்காக பெருசாக பேச மாட்டான்ற அந்த ஆய்வில் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒருத்தர் போட்டுக்கிறார். ஒரு ஜெயின் ஒருத்தர், அசோக் ஜெயின் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் என்ன கேட்குறாருன்னா, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல எஸ்சி எஸ்டிக்கான ஒரு ரிசர்வேஷன் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களே, இது வந்து செல்லுமா, இது வந்து இருக்கலாமா, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து எதுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்கார். 2020 ஃபைல் பண்ணப்பட்ட கேஸு இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது.
23 கடைசியாக வந்திருக்குது, இன்னும் அடுத்தது எப்போ வரும்னு தெரியல. இன்றைக்கி சப் கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்து ஆர்டிகல் 341 உடைச்ச மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா 341 ஸ்கிராப் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக சில்லறத்தனமான இந்த இடஒதுக்கீட்டுக்கு நாம் போராடுறதை விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக அடிமடியிலே கை வைக்கிற வேலையை தான் நீ பிஜேபி தொடங்கியிருக்கு. இவ்வளோ ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் ரிசர்வேஷன் எவ்வளவு நிரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு புள்ளி விவரத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வெளியிட மாட்டுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வெளியிட மாட்டுது. ஆனால் அன்அஃபிஷியலாக எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்டில் பார்க்கும்போது உயர் பதவிகளை எல்லாம் 2% தான் SC ST இருக்கிறாங்க. IAS IPS 2-3%, கேட்டகரி குறைய குறைய 100% எங்கே இருக்கிறாங்கன்னா துப்புரவு பணியில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி துப்புரவு பணிகளும் அவுட் சோர்சிங் பண்ணிட்ட பிறகு அதுலேயும் இடம் இல்லாத போச்சு. அப்போ இடஒதுக்கீட்டு நீ அடிச்சிக்கோ, ஆனால் இடஒதுக்கீட்டு நான் கொடுக்க மாட்டேன், படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வருவோம், ஃபில் பண்ணவும் மாட்டேன். இந்த 70 வருஷத்தில் எவ்வளவு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு, எவ்வளவு பணியிடங்கள் காலியாக இருக்கப்பட்டிருக்கு, இந்த கேள்வியை இந்த சப் கிளாசிஃபிகேஷனை ஆதரிக்கின்ற தோழர்கள் வந்து கேட்கணும், கேட்க மாட்றாங்க. ஏதோ ஒரு கிடைக்காத ஒரு இல்லாத ஒரு இடத்துக்கு இப்போதான் இப்போ அருந்தேதிரிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க, அவர்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே அதை நம்ம வரவேற்கணும், தப்பு இல்லை. ஆனால் எதுக்காக சண்டை போடுறேன்னா, கிடைக்கத்திருக்கின்ற இந்த வெறும் 16-18% கிடைக்க வேண்டிய இடத்துல 2% கிடைச்சிருக்குதுல, இந்த 2%க்குள்ள எனக்கு சண்டை நடந்துருக்கு. எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலையை தலித் மக்களை நீங்கள் மோத விட்டுட்டு ஒரு பக்கம் எல்லா அதிகாரத்தையும் ஒரு பக்கம் அனுபவித்து கொண்டு இந்த மக்களை மோத விட்டு இருக்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த சிண்டு முடிக்கிற வேலை இருக்குது இல்லையா, இந்த சிண்டு முடிக்கின்ற வேலையை தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு செஞ்சுருக்குது அப்படின்ட்டு தான் என்னுடைய கருத்து. இப்போ அருந்ததிகள்கிட்ட பெரிய பதட்டம் வந்துருக்குது, இவர்களெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பேசுறது மூலயமா எங்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இவர்கள் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இடஒதுக்கீட்டுக்கு அருந்ததிரி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நிற்கல, இடஒதுக்கீடே இருக்குமான்ற இடத்துல தான் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், வெறும் உணர்ச்சப்பட்டு வச்ச கோரிக்கையை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ அப்படி இல்லை. எதிர்காலத்தை பார்க்குறோம். ஒரு அம்பேத்கரிஸ்டோடைய வேலை என்னென்னா விஷனரியாக இருக்கணும், அதான் முக்கியம். அம்பேத்கரை நீங்கள் இங்கே ஒன்றுமே அங்கே ஒன்றுனா பிடிச்சிட்டு அம்பேத்கருடைய சமூக நீதிக்கு நீங்கள் எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி கட்டமைக்கிறது என்பது முற்போக்காளர்கள் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சில முற்போக்காளர்கள் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, அவர்கள் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் படித்து காட்டுற வீடியோலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. இன்னும் இது எந்த அடிப்படையில் இவங்க இதெல்லாம் படிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்க. அதில் வந்து நான் தான் சொன்னேன், சந்திரசூட் சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அப்படின்ற வார்த்தையை ஒரு கிறிஸ்டியன் கொடுத்தாருன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்க, எப்படி புரியும் உங்களுக்கு அதை? இந்த ஹிஸ்ட்ரி, இவ்வளோ ஹிஸ்ட்ரி தெரியணும். இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு எந்தெந்த மாதிரியான கட்டங்களை கடந்து அதை சாதித்து ஒரு கட்டத்தில் அது எல்லாமே இல்லாமல் போய் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் நுழைஞ்சி அரசமைப்பு பேரவைக்குள்ளே நுழைஞ்சி அதை காப்பாற்றி கொண்டு வந்து அதை காங்கிரஸ் 56 எப்படியெல்லாம் உடைச்சி திரும்ப பிஜேபி எப்படியெல்லாம் அதை உடைச்சி இடஒதுக்கீட்டே இல்லாமல் பண்ணிவிட்டு அது வெறும் காலி டப்பாவை நம்ம கையில் கொடுத்துட்டு இந்த காலி டப்பாவுக்கு நீங்கள் சண்டை போட்டுங்க, நாங்கள் மட்டும் அதிகாரத்தில் இருப்போம் என்று அவர்கள் சொல்லுகின்ற இந்த அரசியல் விளையாட்டுக்கு தலித்துகளும் அருந்ததிரிகள் கூட பலியாக வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.